என்னோட பேர் வந்து டாக்டர் டி பரிமலா. நான் டாக்டரேட் முடிச்சிருக்கேன். என்னோட பிஎஸ்சி பிஎட் எம்ஏ எம்ஃபில் பிஎஸ்சி முடிச்சிருக்கேன். கவர்மெண்ட் எக்ஸாம் நெட் ஸ்லெட் டெட் உங்களோட குரூப் ஃபோரும் பாஸ் பண்ணியிருக்கேன் நான். பட் ஏன் ஜாப் போகலன்னு தோணலாம். எனக்கு அரசாங்க பணியை விட ஆசிரியர் பணி ரொம்ப இருக்கும், அதனால போல. சும்மா எக்ஸாம் எழுதணும், கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் போகணுன்ற ஆர்வத்தோட இருக்கவங்க. நீங்க என்ன வீட்டுல அமிச்சாங்களா சும்மா? ஏன்டா வீட்டுல இருக்க போயிட்டு வாரு அப்படி? உண்மையாவே நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்களா? எந்த ரீசனும் உங்களுக்கு இருக்க கூடாது. இந்த 3 மாசம், 2 மாசம், 4 மாசம் எப்ப கால் பண்ணி டேட் சொல்றாங்களோ இதுதான் உங்களோட வாழ்க்கையா இருக்கணும். இந்த 4 மாசம் நீ தண்ணி குடிக்கலன்னா செத்துருவோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும்ல நமக்கு, அப்ப எப்படி நம்ம தண்ணியை தேடுவோம்? அந்த மாதிரி உங்களோட தேடல் இருக்கும். கண்டிப்பா நான் வேலைக்கு போக போறேன், இந்த எக்ஸாம்ல நான் பாஸ் பண்ண போறேன்னா அது மட்டும்தான் உங்களோட குறிக்கோளா இருக்கும். எனக்கு இந்த வேலை இருந்துச்சு, ஃப்ரெண்டு கூப்பிட்டான், இல்லைன்னா வந்து வீட்டுல எல்லாம் பண்ண முடியல, சமையல் செய்யணும், வீட்டுல குழந்தைங்களை பாத்துக்கணும், அப்படிலாம் எந்த ரீசனுமே இருக்கக்கூடாது. நம்ம ஒரு முடிவு பண்ணோம், நம்ம படிக்கிறோம் இல்ல பாஸ் பண்ணோம் வேலைக்கு போனோம், அது எந்த விஷயமா இருக்கட்டும், முடிவு பண்ணீங்களன்னா அதுல மட்டும்தான் உங்களோட கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். சண்டே ஒரு நாள் ஓகே ரிலாக்ஸ், என்ன ரொம்ப நம்ம ரிலாக்ஸ் பண்ணி ஆனா ரிலாக்ஸே வந்து விட்டுட்டு படிக்கிறது ஒரு நாளா இருக்கக்கூடாது. சிங்கிளா படிக்க எப்படி சேர்ந்தோம், சேர்ந்தா இல்ல எதுக்காக சேர்ந்தோமோ, எப்படி சேர்ந்தோமோ, யார் யாருக்கு போறோம் அப்படின்றது மட்டும் தான் உங்களோட குறிக்கோளா இருக்கணும். வீட்டுல சும்மா தான் இருக்க அப்படின்னு ஹஸ்பண்ட்ல போய் அமைச்சிருக்கலாம், வேலை கிடைக்காம சுத்திட்டு தானே இருக்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்ல நமக்கு எவ்வளவு சும்மா இருக்கும் ட்ரை பண்ணி பாவமே, பண்ண காசா பணமா எதுனா முடிஞ்சா பாஸ் ஆக போறோம், முடியலன்னா போகுது, அப்படி எந்த எண்ணம் இருந்தாலும் விட்டுட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நானு வந்து பிஎஸ்சி மேக்ஸ் ஃபைனல் இயர் படிக்கப்ப எனக்கு தான் மேரேஜ் ஆச்சு, கல்யாணம் ஆகி குழந்தையோட தான் இது இவ்வளவோ நான் படிச்சிருக்கேன். அதனால கல்யாணம் குழந்தை அதெல்லாம் ரீசனே கிடையாது. நமக்கு ஒரு எய்ம் இருக்குன்னா அந்த எய்ம்க்கு நம்மளை தாண்டி வேற யாருமே தடையா இருக்க முடியாது. நாம மட்டும்தான் தடையா இருக்க முடியும், நம்மளோட காரணங்கள் அது. நான் இல்ல நான் படிக்க கிடையாது, நாம படிக்காது நாம மட்டும்தான் காரணம். நாம படிச்சாலும் அதுக்கு நாம மட்டும்தான் காரணம், மத்தவங்க வழி காட்டலாம் அவ்வளவுதான். ஓகேங்களா? உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா? ஒருவரோட பேரும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன என்ன படிச்சிருக்கீங்க? சொல்லு சத்தமா சொல்லு, நீ படிச்சிருக்க. டீச்சிங் ட்ரை பண்ணலையா? ஆக்சுவலி இந்த பிகாம் நிறைய பேர் இருக்கீங்க, பிகாம் முடிச்சவங்க எல்லாருமே வந்து அது உண்மையா சொல்றீங்களா பொய்யா சொல்றீங்களானே தெரியாது. சிஏ தான் படிப்பேன், பேங்க் மேனேஜர் தான் நான் ஆவேன்னுவீங்களே, அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்திருக்கீங்க. இல்ல ஓகே, ஜெனரலா கேட்டேன், ஏன்னா யாரு பிகாம் ஜாயின் பண்ற முதல் நாள் அவங்க கிட்ட கேக்குறேன் இப்ப கேள்வி. ஸ்டூடெண்ட் காலேஜ்ல இத மட்டும் நீங்க என்னதுக்கு பிகாம் ஜாயின் பண்ணேன்னு கேட்டா அவங்க சொல்ற முதல் பதில் இதுவாதான் இருக்கும், நான் வந்து பேங்க் மேனேஜர் ஆக போறேன் இல்ல சிஏ பண்ண போறேன்றதுதான் அவங்களோட வாழ்க்கை லட்சியம் மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் டே சொல்லுவாங்க. ஃபைனல் இயர்லயே அது மாறிடு, அடுத்த விஷயம் அது. அதுக்கு தான் கேட்டேன். ஓகேமா? ஓகே, முதல்ல இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எழுதவங்க, குரூப் எக்ஸாம் எழுதுறவங்க இருக்கீங்க, உங்களோட சிலபஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? ஏதாவது பதில் சொன்னா தானே எனக்கு தெரியும். ஃபுல் சிலபஸ் தெரியும் என்னன்ட்டு? நான் மார்க் எவ்வளோன்னு கேட்கல, சிலபஸ். அப்ப அந்த தமிழ் அன்றாடிக்கு என்னெல்லாம் நீங்க படிக்கணும்ன்றது.
எப்பவுமே நீங்க சிலபஸ் முதல்ல படிச்சுக்கோங்க. சிலபஸ் நீங்க மனப்பாடமா இருக்கணும். உங்களுக்கு உள்ள இருக்க சப்ஜெக்ட் தெரியலையோ, சிலபஸ் மனப்பாடமா இருந்தாவே சாய்ஸ் எடுக்கிறப்ப வந்து இது இந்த சிலபஸ் இல்ல இது நமக்கு வராது அப்படின்னு இருக்கலாம். அதே மாதிரி இப்ப நீங்க படிக்கிறப்ப வந்து ஸ்கூல்ல வந்து நமக்கு சூஸும் கொடுப்பாங்க, பில்லப்ஸும் கொடுப்பாங்க. நாம இப்ப சூஸ் தான் அட்டன் பண்ண போறோம் அப்படின்னாலும் நாம படிக்கிறது பில்லப்ஸா இருக்கணும். திருக்குறளை எழுதியவர் எப்படி உங்களுக்கு திருவள்ளுவர்ன்றது குழந்தையில இருந்து நல்லா தெரியுதோ அது மாதிரிதான். இப்போ கள்ளி காட்டு இதிகாசம் எழுதியவர் யாருன்னா எழுதியவர் யார் கொஸ்டின் இருக்கு. வைரமுத்து, அப்புறம் வந்து இளங்கோவடிகள், அப்புறம் வந்து ஒரு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, பிரான்சிஸ் கிருபா, அப்புறம் வந்து சீத்தலை சாத்தனார். நாம என்ன பண்ணுவோம், அந்த சீத்தலை சாத்தனார் தெரியாது, அப்ப இவங்க இருக்க மாட்டாங்க, அப்ப இந்த ரெண்டு பேர்ல யாருன்னு யோசிப்போம்ல. அப்போ எந்த கொஸ்டின்மே பார்த்ததும் யோசனையே இருக்கக்கூடாது. கரெக்டான பில்லப்ஸ் மாதிரி நாம படிச்சாதான் எந்த கொஸ்டினையும் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அது என்ன ஆகும், அது உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும்னா, வேற ஏதாவது கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சரே தெரியலன்னா கூட இந்த ஆன்சர் இல்ல, எப்பவுமே கரெக்டா ஆன்சர் நமக்கு தெரியுதோ இல்லையோ, தப்பா நாங்க எதுன்னு கண்டுபிடிச்சாங்க. இப்போ நான் நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்ல இல்ல நான் படிச்சிருவேன், அந்த இடத்துல சூஸ் பார்த்து நான் அட்டன் பண்ணிடுவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுங்க. சூஸ் பார்த்து அட்டன் பண்ற மாதிரி படிக்காதீங்க. பில்லப்ஸ் எப்படி படிக்கிறீங்களா அப்படிதான் படிக்கணும். எந்த கொஸ்டின் நீங்க படிச்சாலுமே அதுக்கு கொஸ்டின் ஆன்சர், கொஸ்டின் ஆன்சர் சாய்ஸ் பார்த்து நான் படிச்சுப்பேன், சாய்ஸ் இருந்தா மட்டும் போதும், அதெல்லாம் அப்போ அந்த மைண்டே இருக்கக்கூடாது. கொஸ்டின் அதுக்கு ஆன்சர் தெரியணும். அது தெரிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் தெரியுது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ, தப்பான ஆன்சர் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பெயர் சொல் பார்க்கலாம். இலக்கணத்தில் ஹேண்ட்ரைட்டிங் ரொம்ப இல்லைனாலும் கொஞ்சம் கேவலமா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அருண் என்ன பேசிட்டு இருக்க, அப்புறம் பாத்துக்கலாம், பாக்க வேண்டிய டைம்ல பாக்கல, இப்ப பாத்து என்ன பண்ண போறேன். அதுக்கா பண்ணு பண்ணு டவுன் தானே பண்ணு. ஓகே, பெயர் சொல்லலாம் என்ன, ஜென்ரலா ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல, பெயர் சொல்லலாம் என்னன்ட்டு. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா நவுனு, நவுனை தான் நாம என்ன பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம். இலக்கணத்துல வந்து இந்த பெயர் சொல்ல எழுவாய் அப்படின்னும் சொல்லுவாங்க. நிறைய இடத்துல இந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்ப எழுவாய்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு நம்ம யோசிக்க தேவையில்ல. பெயர் சொல்ல எழுவாய் அப்படின்னு இலக்கணத்துல பயன்படுத்துவோம். பெயர் சொல்லினாலும் எழுவாய்னாலும் ஒண்ணுதான். பெயர் சொல் இருக்கும், ஒண்ணு இடுகுறி பெயர், ஒன்னு காரண பெயர். இடுகுறி பெயர்னா என்ன, நானே சொல்லிடுறேன். இடுகுறி பெயர்னா வந்து எந்த காரணமும் இருக்காது. இதுக்கு ஏன் பலூனுன்னு பேர் வச்சாங்க நமக்கு தெரியுமா, தெரியாது. ஏதோ யாரோ ஒருத்தர் பலூனு வச்சுட்டு போனாங்க, நம்ம இப்ப வரைக்கும் பலூனு 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 சொல்லிட்டே இருக்கோம். பட் இது நாற்காலின்னு சொல்லுவோம். ஏன் இதுக்கு நாற்காலின்னு பேர் வந்துச்சு, நாலு கால் இருக்கு. முக்காலி அப்படின்னு யூஸ் பண்ணுவோம், கல்யாணத்துல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப முக்காலிக்கே பேர் வந்துச்சு, மூணு காலுக்கு. அத வந்து நாம காரண பெயர் அப்படின்னு சொல்லுவோம். எந்த காரணமே கிடையாது. மலைன்னு ஏன் பேர் வச்சாங்க தெரியாது, கடல்னு ஏன் பேர் வச்சாங்க தெரியாது. ஒருவேளை கடலுக்கு மலைன்னு வச்சிருந்து மலையை தூக்கி கடல்னால நம்ம ஒண்ணும் சொல்ல போறது இல்ல. அப்ப அதான் கடல்னு நம்ப போறோம், இதுதான் மலைன்னு நம்ப போறோம். அப்போ எந்த காரணமே இல்லாம நம்மளோட முன்னோர்கள் இட்டு வழங்கிய பெயர், அவங்க என்ன சொன்னாங்களோ அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரோம் இல்லையா, அததான் நாம இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்லுவோம். காரணத்தோட அதுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். இப்ப நாற்காலி முக்காலி, இப்போ சில இப்போ என்னது வாட்ஸ்அப்க்கு தமிழ்ல பேர் வைக்கிறாங்க, அப்ப அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அப்ப காரணத்தோட பெயர் இருக்கிற எல்லாமே காரண பெயர்கள். அப்போ பெயர் சொல்லோட வேறு பெயர் என்ன, நம்மளா பெரிய பசங்க எம்காம் படிச்சிருக்கோம் பிகாம் படிச்சிருக்கோம், திருப்பி எப்படி ரிப்பீட் பண்றதுன்னு யோசிக்காதீங்க. நீங்க ரிப்பீட் பண்ணா உங்களுக்கு மைண்ட் உங்களை நீங்க உங்க வாய்ஸ்ல கேக்குறப்போ உங்களுக்கு மைண்ட்ல பிக்ஸ் ஆகும் அது ஈஸியா. அதுக்குதான் நான் ரிப்பீட் பண்ண சொல்றேன். அப்போ பெயர் சொல்ல என்ன, ஒரு பொருளோ ஒரு மனுஷனோ ஒரு அனிமல்ஸோ பேர்ட்ஸோ ஏதோ ஒண்ணு அதனோட பெயரை சொல்றது, ஒரு ஐடென்டிஃபை கொடுக்கறது தான் பெயர் சொல். அந்த பெயர் சொல் காரணத்தோட இருந்துச்சுன்னா அது காரண பெயர், காரணமே இல்லாம அது இருந்துச்சுன்னா அது நாம இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்றோம். அப்போ பெயர் சொல் நீங்களே எழுதுறீங்களா, எழுதவா சரி. ஓகே சரி, பெயர் சொல்னா என்ன, ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் எனப்படும்.
அது சொல்றேன். அடுத்தது இடுகுறி பெயர்னு ஹெட்டிங் எழுதிக்கோங்க. இது டைப்ஸ் சொல்ல முடியாது, டைப்ஸ் வந்து 6 டைப் இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து கொஸ்டின்ல வந்து ஒரு நேம் கொடுத்துட்டு இது என்ன பெயர் அப்படின்னு கேக்குறப்போ நீங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு இது காரண பெயரா இருக்கலாமோ, இடுகுறி பெயரா, அந்த ஆப்ஷன்ல உங்களுக்கு எதுன்னு ஐடென்டிஃபை பண்றதுக்காக அது டெஃபினேஷன். பெயர்ச்சொல் வகைகள் வந்து 6 வகை அது இப்ப சொல்றோம். அப்போ இடுகுறி பெயர், இடுகுறி பெயர்னா என்ன, காரணமே இல்லாம முன்னோர்கள் இட்டு வழங்கிய பெயர், அதான் இட்டு வழங்கிய பெயரை நாம தொடர்ந்து பயன்படுத்திட்டு வருவோம்ல, காரணம் இல்லாமல் வழங்கப்படும் பெயர்கள் இடுகுறி பெயர். எடுத்துக்காட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க இடுகுறி பெயருக்கு. மரம், ஓகே. டேபிள், தமிழ் வார்த்தையே இல்லையாமா, எந்த டிஎன்பிசில உனக்கு டேபிள் க்வெஸ்சன் கேட்க போறான். என்னமா பாலாஜி சத்தமா சொல்ற, படகு. பேனா, அதுக்கு காரண பெயர் எழுதுகோல், எழுதுகின்ற கோல். அதனால பேனா நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம், தமிழ்ல எழுதுகோல். அது வந்து காரண பெயர்ல வரும். ஓகே, நான் ஒண்ணு சொல்லல. எதுமா? அப்போ இடுகுறி பெயர் மரம், கல், மலை, மண், ஓகேவா, இது எல்லாமே இடுகுறி பெயர்கள். காரண பெயர் எழுதுங்க. காரணம் கருதி இட்டு வழங்கிய பெயர்கள் காரண பெயர் எனப்படும். அதே மாதிரி ஒரு விஷயம் படிக்கிறப்ப வந்து நீ இப்போ கிராமரா இருக்கட்டும் இல்ல உரைநடை படிக்கிறீங்க எதுவா இருக்கட்டும், முதல்ல கண்டென்ட் புரிஞ்சுக்கோங்க. படிக்கிறப்பே வந்து இந்த இந்த கொஸ்டின் வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சா, 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சா, இல்ல இது அப்படி யோசனையே இருக்கக்கூடாது. முதல்ல விஷயத்த அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்குள்ள எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்ம எழுதிக்க போறோம். அதுக்கப்புறம் இந்த நீங்க இதெல்லாம் படிச்சு தெளிவானதுக்கு அப்புறம் இந்த கொஸ்டின் எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதெல்லாம் வந்து அப்படின்னு அதுக்கு அப்புறம் அந்த ஸ்டெப்புக்கு போங்க. முதல்ல எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. காரணமே இல்லாம நாம சொல்லணும். காரண பெயர், காரணத்தோடு இட்டு வழங்கும் பெயர் காரண பெயர். நாற்காலி, முக்காலி, எழுதுகோல், ஓகே. எழுதிட்டீங்களா? இப்பதான் டைப்ஸ், பெயர்ச்சொல்லினுடைய வகைகள். பெயர் சொல்ல வந்து இப்ப வகை 6 வகையா பிரிக்கிறோம். ஓகேவாமா? அப்ப பெயர் சொல்ல வந்து 6 வகையா பிரிக்கிறோம். என்னன்னா பொருள் பெயர், பொருட்களோட பெயர், இடப்பெயர், இடங்களோட பெயர், சென்னை, மதுரை, காஞ்சிபுரம், அமெரிக்கா, அது இல்ல ஒரு கோயில், மசூதி, அப்ப ஏதோ ஒரு இடத்தினோட பெயரை குறிக்கிறது. அப்புறம் கால பெயர், காலம், ஆண்டு, வருடம், நாள், நிமிடம், அப்படியே ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம், மழைக்காலம், வெயில் காலம், அப்படி. அடுத்தது வந்து சினை பெயர். சினைனா என்ன? உறுப்புகள். அப்போ உறுப்புகளை பத்தி சொல்றது, மனுஷனோட உறுப்புகள் பத்தியா இருக்கலாம், அது பறவைகளோடதா இருக்கலாம், தாவரங்களோடதா இருக்கலாம். சினைன்னா உறுப்புன்னு அர்த்தம்.
அப்போ இந்த சினைன்ற வேர்டுக்கு என்ன பெயர்னா உறுப்பு. சினைனா உறுப்புன்னு அர்த்தம். அப்போ உறுப்புகளுக்கு எப்படி எல்லாம் என்னென்ன பெயர் இருக்கு? அடுத்தது பண்பு பெயர். பண்பு ஒருத்தவங்களோட குணம் இல்ல ஒரு பொருளோட சுவை எப்படி இருக்கு, அதோட வடிவம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றது பண்பு பெயர். அப்புறம் தொழில் பெயர், தொழில் சார்ந்த பெயர்கள். அவன் அது தொழில்னா வந்து டாக்டர் டீச்சர் அது மாதிரி கிடையாது, நடக்கிறான் படிக்கிறான் சாப்பிட்றான். தொழில்ன்றது அது என்னவா வேணாலும் இருக்கலாம், அது ஒரு செயல். தொழில்ன்றது செயலை குறிக்கும். அப்ப செயலை குறிக்கிற எல்லாமே தொழில் பெயர்ல வரும். இந்த பொருட்பெயரே வந்து நாம எப்படி பிரிப்போம்னா ரெண்டு வகையா பிரிப்போம். உயர்திணை அஃறிணை. இப்ப உயர்திணைனா, உயர்திணைனா முதல்ல என்ன? உயிருள்ள பொருட்கள் எல்லாமே உயர்திணையில வருமா? ஆறு அறிவு உள்ள மனிதன் மட்டும்தான் உயர்திணை, நாம மட்டும்தான் உயர்திணை. ஆறு அறிவு உள்ள மனுஷன் மட்டும்தான் உயர்திணையில இருப்பான். அஃறிணையில வந்து ஆறு அறிவுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா விலங்குகள் பறவைகள் ஓர் உயிர் இருக்கிறது, ஈர் அறிவு இருக்கிறது எல்லாம். அது மட்டும் இல்லாம பொருட்கள் எல்லாமே அக்னியில தான் வரும். மாடுனால அக்னி, பாவுனால அக்னி, மனுஷன் மட்டும் அக்னி பெயர்கள். அப்ப அக்னியை ரெண்டு வகையா பிரிக்கலாம். என்ன என்ன? உயிர் உள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள். ஏன்னா அக்னியில உயிர் உள்ள பொருளும் இருக்கு உயிரற்ற பொருளும் இருக்கு. அப்போ பொருட்பெயர்னா ஒரு பொருளோட பெயர் குறிக்கிறது. பொருள் மனுஷன் எது வேணா இருக்கலாம். அந்த பொருட்பெயரை உயர்திணை பெயர்கள். இதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க. உயர்திணை பெயர்கள் என்னென்ன? மனிதன், பாலாஜி. பாலாஜி ஒரு உயர்திணை பெயர் தான். பிரசாந்த், ஐஸ்வர்யா, கலை, என் பேரு. அப்புறம் வெறும் இது மட்டும் இல்ல, சிறுவன், தாய், தந்தை. அப்போ உயர்திணையை குறிக்கக்கூடிய எந்த பெயர்களா இருக்கட்டும், தாத்தா பாட்டி இது எல்லாமே. ஆமா, உங்க பேர் என்னப்பா? சரி, அப்போ உயர்திணையை குறிக்கக்கூடிய பெயர்கள் எல்லாமே உயர்திணை பெயர்கள். பக்கத்து பக்கத்துல நீங்களே எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. உனக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட் நேம் ஏதாவது இதெல்லாம் எழுதிக்கோ. அடுத்தது அக்னிய உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள் பண்ணலாம். உயிருள்ள பொருட்கள் எது எது? நம்ம விலங்குகள், மாடு, மயில், பாம்பு. உனக்கு எதெல்லாம் பெட் அனிமல் பிடிக்குமோ எழுதிக்கோங்க. அப்போ உயிருள்ள பொருட்கள்ல எது எல்லாம், உயிரற்ற பொருட்கள்னா வீடு, இந்த பெஞ்சு டேபிளு, இதை தவிர வேற ஏதாவது உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்ததே கிடையாதா? அப்போ அப்போ பறந்து பட்டதான் மாத்து. நாம இருக்க சரல இருந்து வெளியே ரோடு சாலை. ஓகே, எழுதலாம். அடுத்தது ரோட்ல வேற என்னமா இருக்கு? கல். உயிரற்ற பொருள் கல்ன்றது ஒரு பேர் தானே, அதை எடுத்து கூடிய சீக்கிரத்துல யாரும் அடிக்க போறாங்க. பெயர் சொல்ல முதல் வகை என்ன? பொருட்பெயர். அந்த பொருட்பெயர் பெயர்கள் எல்லாமே அப்பா அம்மா தாத்தா, அவன் இவன் அவள், சிறுவன் பெரியோர், தங்கை, இப்படி எல்லாமே வந்து Thank you.
உயர்திணை பெயர்கள். அக்ரிணை பெயர்களை ரெண்டு வகையா பிரிக்கலாம். அக்ரிணை பெயர்கள் உயிருள்ளவை, உயிரற்றவை. உயிருள்ளவைன்னா உங்களோட விலங்குகள், பறவைகள், எதனால இருக்கலாம் அதோட பெயர்கள். அடுத்தது உயிரற்றவைன்னா நம்ம பார்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே, டிவி, ஃபிரிட்ஜ், போனு, ஏசி, வாஷிங் மிஷின். இதே ரூம்லதான் ஏசியும் இருக்குது, அது யார் கண்ணுக்கும் தெரியல, டேபிள் மட்டும்தான் தெரியுது. அதாவது கண் எதிர்க்க இப்படி கூட நிமிந்து நம்ம பாத்துட மாட்டோம். இது உயிரற்ற பொருட்கள், இது பொருள். அடுத்தது வந்து இடப்பெயர். இடப்பெயரை வந்து ரெண்டு வகையா, இடப்பெயர்னா என்ன, இடங்களோட பெயரை குறிக்கிறது, அது இடப்பெயர். பொது, எனக்கு தெரியும் நான் அப்படி எடுத்தேன், பொது இடப்பெயர், சிறப்பு இடப்பெயர் வேணா எழுதிக்கோங்க அந்த வார்த்தை. ஓகேவா? பொது இடப்பெயர், சிறப்பு இடப்பெயர். இடப்பெயர்னா ஒரு ஒரு இடத்தோட பெயரை குறிக்கிறது, அது எல்லாமே இடப்பெயர் தான். அப்ப அந்த இடப்பெயரை பொது பொதுவா என்ன எப்படி குறிக்கிறாங்க, சிறப்பா என்ன குறிக்கிறாங்க, ஊர் அப்படின்னா அது பொது பெயர். ஊர்னா எந்த ஊரை குறிக்கல, அது எல்லா ஊரும், அந்த உலகத்துல இருக்க எல்லா ஊருக்கும் ஊரும் தான் பேரு. அப்போ அதே சிறப்பு பெயர்னா என்ன ஆகும், ஏதோ ஒரு ஊரு, தமிழ் ஊர் தான் நான் சொன்னேன். நம்ம ஊர்ல வெளியே யோசிப்போம், ஏதோ ஒரு ஊரு, அவங்கவுங்க சொந்த ஊர் ஏதாவது சொல்லுங்க. என்னமா, எட்டயபுரம் ஏன் பாரதியார் பிடிக்குமா? வாயில வந்துச்சு. ஓகே, கொளத்தூர். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன பொது, அவங்கவுங்க சொல்ற ஒரு சின்ன ஊரோட பேரு. அதே மாதிரி மாவட்டம் சொல்றோம். மாவட்டம்ன்றப்போ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மாவட்டமா இருக்கலாம், இல்ல தெலுங்கானால இருக்கிற மாவட்டமா இருக்கலாம், இல்ல கேரளால இருக்கக்கூடிய மாவட்டமா இருக்கலாம், அது பொது பெயர். இடப்பெயர்ல அது பொது பெயர். அதுல சிறப்பு பெயர் என்ன வரும், மாவட்டம் எவ்வளவு மாவட்டம், திருநெல்வேலி, கோயம்புத்தூர், 37 இந்த முதல்ல டிஎன்பிசி படிக்கிறீங்க, எத்தனை மாவட்டம் கேட்டா இவ்வளவு யோசிக்கிறீங்க எல்லாரும். ஓகே, அப்போ இடப்பெயர் என்ன வகையா பிரிக்கலாம், ரெண்டு வகையா பிரிக்கலாம், ஒண்ணு பொது இடப்பெயர், ஒண்ணு சிறப்பு இடப்பெயர். எக்ஸாம்பிள் பக்கத்துல நீங்களே எழுதிக்கோங்க. பொது இடப்பெயருக்கு என்ன, ஊர், மாவட்டம், நாடு. நாடுன்றது ஒரு பொது இடப்பெயர். நாட்டுக்குள்ள வரப்ப என்ன, எட்டையபுரம் போர் போனு ஆசையா இருக்குது. உங்க இஷ்டம், எந்த நாடு வேணாலும் போடுவாங்க. நீங்க போடுற எக்ஸாம்பிள் நீங்க படிக்கப்போ உங்களுக்கு புரியணும், அவ்வளவுதான். அது மீனிங் புரிஞ்சுட்டா போதும். ஒண்ணு ஒரு க்வெஸ்சன் குடுறாங்க, கபிலன் தன்னுடைய சொந்த ஊரான எட்டயபுரத்திற்கு சென்றான், இது க்வெஸ்சன் கொடுத்துட்டாங்க. இதில் உள்ள பெயர் சொல்லை கண்டறிக, ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இடப்பெயர், இடப்பெயர் கொடுக்குமா, பொது இடப்பெயர், சிறப்பு இடப்பெயர், என்னது சினைப்பெயர்கள் அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அப்ப நீங்க அதை கண்டுபிடிக்கணும்ல, ஏன்னா உங்களுக்கு இதுல இருந்து 3 இல்ல 2 க்வெஸ்சன் வரும் கண்டிப்பா. அப்போ அந்த அப்போ இந்த ஆப்ஷன் எல்லாம் தெரியறப்பதான், அதோட மீனிங் உங்களுக்கு புரியறப்பதான் அது என்ன இடப்பெயர்னு கண்டுபிடிக்க முடியும். நம்ம அந்த அப்ப என்ன பெயர், இப்ப நான் க்வெஸ்சன், ஏன் இவ்வளவு டவுட்டா சொல்றீங்க, எது பேரை குறிக்குது அப்படி. அப்ப க்வெஸ்சன்ல என்ன பண்ணுவானா, அண்டர்லைன் பண்ணிடுவான். அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம், நான் பண்ண மறந்துட்டேன், நெக்ஸ்ட் டைம் அண்டர்லைன் பண்ணி சொல்றேன். ஓகேமா, ஆனா நம்ம இப்ப எதை பத்தி பேசிட்டு இருக்கோம், இடப்பெயரை பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்போ ஓகேவா, உங்க அப்பா உயர்தனே இல்லையா, மனுஷன் தானே, உயர்தனைனா முதல்ல மனுஷங்க மட்டும்தான் உயர்தனை. அந்த மனுஷனுக்கு எவ்வளவு, கணவன்றது ஒரு உயர்தனை பெயர், மனைவின்றது ஒரு உயர்தனை பெயர், காதல் என்றது ஒரு உயர்தனை பெயர். உயர்தனையை குறிக்கிற எல்லா பெயரும் உயர்தனை பெயர். அப்பா மக்கள் உயர்தனை பெயர், மக்கள் எல்லாம் மனுஷங்க தானே, அப்ப உயர்தனை.
பாயிண்ட புரிஞ்சுக்கோ, மனுஷன் எல்லாம் உயர்தினி, அதுக்கு என்ன பேர் வச்சு நீ கூப்பிட்டாலும், யார் கூப்பிட்டாலும் உயர்தனியில இருக்க பெயர்கள் எல்லாமே உயர்தனி பெயர். எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? காலப்பெயர். இதையும் வந்து ரெண்டு வகையா பிரிக்கலாம். அதுவும் அதேதான், பொது பெயர், சிறப்பு பெயர். ஆண்டு, வினாடி. வினாடின்றது ஒரு பொது கால பெயர், அதுல குறிப்பிட்டு 10 வினாடி, 20 வினாடி அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்றப்பதான் அது வந்து சிறப்பு கால பெயரா மாறும். அப்ப கால பெயர் எக்ஸாம்பிள் நீங்களே ஏதாவது சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஆமா, மரத்துக்கு உயிர் இருக்குல்ல. அப்பா அதேதான். என்னடா டவுட், உண்மையாவே வந்து டவுட் கேக்குறியா, இல்ல டவுட் கேக்கணுமே நீ டவுட் கேக்குறியா? அந்த மரத்தை இன்னும் கிழமை, நாள், இது எல்லாமே வந்து பொது. இப்போ நாள் கிழமை போடுறோம், அப்ப கிழமைங்கிறது நமக்கு என்ன, பொது கால பெயர். அதே வந்து வெள்ளிக்கிழமை, திங்கள் கிழமை அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்றப்ப அது சிறப்பு கால பெயர். இப்போ காலம், வருடம் சொல்றோம், இதே வந்து மே மாதம், அப்ப அது என்ன ஆகுது, வருடம்ங்கிறது பொது பொதுவான வேர்டு. அப்போ அதுல குறிப்பிட்டு ஒரு மாதத்தை சொல்றப்போ அது வந்து சிறப்பு கால பெயர். எழுதி போங்க, நெக்ஸ்ட் போலாம். அதே மாதிரி சினை பெயர். சினை பெயர்னா என்ன சொன்னோம், சினைனா என்ன, உறுப்பு. அப்போ இந்த சினை பெயரையும் ரெண்டு வகையா பிரிக்கலாம், என்னன்னா உயர்திணை, சினை பெயர். நான் வந்து ஷார்ட்டா எழுதிட்டு இருக்கேன், உங்களுக்கு அப்படியே நான் எழுதிக்கோங்க, இல்லன்னா உயர்திணை சினை பெயர்கள், அக்ரிணை சினை பெயர்கள், முழுமையா நீங்க எழுதிக்கோங்க. சினைனா உறுப்பு. அப்போ உயர்தினைனா உயர்தினை யாரே, நாம. அப்ப நம்மளோட உறுப்புகள் மட்டும்தான் உயர்தினை பயின்றுள்ள பெயர் சொல்லை கண்டறி. அண்டர்லைன் வெள்ளிக்கிழமை, அண்டர்லைன் வெள்ளிக்கிழமைன்னு சொல்லியிருக்கேன். அப்ப என்ன அது, கால பெயர். அதே கொஸ்டின்ல அண்டர்லைன் தலைக்கு, நான் தலைக்கு உள்ளித்தேன் அப்போ அது நான் மனுஷி, அப்போ அது உயர்தினையில வந்து. இதே நான் எனது நாய்க்குறிக்கு தலைக்கு ஊற்றி விட்டேன், அப்ப என்ன ஆகுது, அக்ரிணை. ஐஷா சிரிக்கிறதுக்கு இல்ல, மைண்ட்ல நிக்கும், அப்பதான் புரியும். அப்போ உயர்தினை மனிதர்களோட பெயர்கள், சினை பெயர்கள், உறுப்புகள் எல்லாமே என்ன, காலு, கண், இதழ், வயிறு. இது நம்மளோட உறுப்புகள், மனிதர்களோட உறுப்புகள் எல்லாமே உயர்தினை சினை பெயர்கள். இதே அக்ரிணை சினை பெயர்கள்னா, இந்த அக்ரிணையில எதெல்லாம் வரும், தாவரங்களும் வரும், விலங்குகளும் வரும். அப்போ விலங்குகளுக்கு வரப்போ அதே உறுப்புகள் தான் இங்கேயும் வரும், அதே கண்ணு, காலு, வாய், இதழ், நகம், விரல் எல்லாமே வரும். அதோட என்னெல்லாம் சேர்ந்து வரும் அப்படின்னா, ஒரு தாவரத்தோட உறுப்புகள் என்னென்ன இருக்கு, தண்டு, இலை, வேர், கிளை, பூ, மலர், புய்ப்பம். காமெடி பேசாங்க நீ யூடியூப்ல பாரு. புய்ப்பம்னா பூதான், உண்மையா தெரியாதா? ஏ பூ புய்ப்பம்னா சொல்லலாம், புஷ்பம்னா சொல்லலாம். புஷ்பா பத்தி பேசல, புஷ்பத்தை பத்தி தான் பேசணும், எனக்கு காது கொஞ்சம் நல்லா கேட்கும். ஓகே எழுதிக்கோங்க. அப்போ சினைனா உறுப்பு, அந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா வந்து பொருள் உருக அறிஞர் பொருள்ல அது மாதிரி எதுக்காவது யூஸ் ஆகும். அப்ப சினைனா உறுப்புன்னு சொல்லுவோம். அந்த உறுப்புகள் எதெல்லாம், உயர்தினையோட உறுப்புகளை சொன்னா அது என்ன, உயர்தினை சினை பெயர். அதே வந்து அக்ரிணை, ஒரு தாவரம், ஒரு விலங்கு, ஒரு பாம்பு, ஒரு நாயோட வால் அப்படின்றது ஒரு சினை பெயர், ஏன்னா அது ஒரு அக்ரிணையோடைய உறுப்பை சொல்லுது. இதெல்லாம் வந்து சினை பெயர்கள். எழுதிட்டீங்களாடா? உன் பேர் என்னமா? ஓகே.
வேகமா எழுதுங்க. பண்பு பெயர். பண்புனா என்ன? ஒரு பண்பு குணம். அப்போ ஒரு பொருளோடவோ இல்ல ஒரு மனுஷனோடவோ பண்பை பத்தி, அவங்களோட கேரக்டரை பத்தி சொல்றது. அந்த கேரக்டர்ன்றது அவன் நல்லவன்றதும் கேரக்டர் தான் குறிக்கும். அவன் ஹைட்டா இருப்பான், அவன் கருப்பா இருப்பான், அவன் தாடி வச்சுட்டு இருப்பான், மொட்டை அடிச்சுட்டு இருப்பான், இது எல்லாமே அவங்க எப்படி இருக்காங்க. அந்த கேரக்டர் குறிக்கிறது. அது எல்லாமே பண்பு பெயர்கள். அந்த பண்பு அடிக்கடி சொல்லல ஒண்ணு, இந்த டேபிள், வட்டமான மேசை, ஓகேவா? அடுத்தது வந்து சுவை. பாகற்காய் எப்படி இருக்கும்? அப்ப அது அதோட பண்பு. அது கசப்பாதான் இருக்கும். கசப்பா இல்லைன்னா அது பாவக்காவே கிடையாது. அளவு, நீளம், அகலம், ஒல்லி, குண்டு, எது வேணாலும். நீளமான ஆறு, உயரமான மலை, மிகப்பெரிய ஏரி. அப்போ ஒரு பொருளோட அளவை டிஃபைன் பண்றது தான் என்ன? பண்பு தொகை. அடுத்தது குணம். ரொம்ப நல்ல பையன், கிளாஸ் எடுக்கிறப்ப கண்டிப்பா வேடி பார்த்துட்டே தான் இருப்பான். ஆனா அவன் பாக்குறது போர்டியா இல்ல வேற எங்கேயாவது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ ஒருத்தரோட கேரக்டரை பத்தி சொல்லுறது, அதுதான் என்ன? பண்பு பெயர். இதுக்கு எக்ஸாம்பிள் நீங்களே எழுதுங்க. வடிவம்னா ஏதோ எழுதுங்க. போட்டுக்கோங்க. அது நான் எழுதிய இடம் இல்லை, நம்பி போட்டேன். மிளகாய் காரமாக இருந்தது, அதனால் சாப்பிட இயலவில்லை. அந்த காரம் அண்டர்லைன் பண்ணிட்டேன். இது என்ன பெயர் சொல்? பண்பு பெயர் தெரியும், அதுக்குதான் அந்த நாலு கொடுத்துருக்கோம்ல. அப்ப அது, அப்ப சுவையை குறிக்கக்கூடிய பண்பு பெயர். உங்களுக்கு ஆப்ஷன்ல வெறும் பண்பு பெயர் இருந்துச்சுன்னா பண்பு பெயரை தான் குறிக்கணும். அங்க போய் இது சுவை தானே, இவன் ஏன் பண்புன்னு வெறும் கொடுத்துருக்கா அப்படின்னு அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அந்த இடத்துல ஆப்ஷன்ல சுவையை மென்ஷன் பண்ணிருக்கு, வடிவ பண்பு பெயர் இருக்குன்னு ஆப்ஷன் இருந்தாதான் அப்ப அதுல எது கரெக்ட்னு பாக்கணும். அடுத்தது தொழில் பெயர். இதையும் ரெண்டு வகையா பிரிக்கலாம். முதல் நிலை தொழிற்பெயர், முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். பக்கத்துல எழுதிக்கோப்பா தொழிற்பெயர். நீங்களே தொழிற்பெயரை ரெண்டு வகையா பிரிக்கலாம். முதல் நிலை தொழிற்பெயர், முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். அப்படி இல்லப்பா, நான் சொல்றேன் இது, அது கிராமர் வைஸ் மாற இது. இல்ல இல்ல, அதான் நான் சொல்லிடுறேன், சொன்னதுக்கு அப்புறம் நீ கேளு. அப்போ முதல் நிலை தொழில் பெயர் அப்படின்றது எப்படி கண்டு, ரெண்டுமே தொழில் பெயர் தான், ஆனா என்ன வேறுபாடு, எதை வச்சு அந்த ஆப்ஷனை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, முதல்நிலை தொழில் பெயர் வந்து எப்பவுமே முதல் எழுத்து குறிலா வரும், ஓகேவா? குறில் நெடில் தெரியும்ல, எங்க எழுத்து பை, இது குறிலா நெடிலா? பை, இந்த எழுத்து குறிலா நெடிலா? குறில் ஒரே நிமிஷம், குறில் சொல்றவங்க எல்லாம் மட்டும் கை தூக்குங்க. என்னடா குழந்தை மாதிரி கேக்குறாங்க நினைக்காதே, எனக்கு நான் கண்டுபிடிக்கணும். யாரும் தூக்கலாம், உனக்கு கான்பிடன்ட் இருக்குல்ல, நீ அதான ஆன்சர் சொல்ல. அப்ப கை தூக்கு, மத்தவங்களையும் பாக்குற. ஒன்னு ரெண்டு மூணு, ஓகே. நெடில்லா, ஓகே. நெடில் எப்படி சொல்றீங்க? எப்பவுமே எந்த ஒரு எழுத்தையுமே குறிலா நெடிலாம் கண்டுபிடிக்கணும்னா அத அந்த தமிழ் வாய்ப்பாடு பிரகாரம் பிரிச்சு காமிக்கணும். பைய எப்படி பிரிக்கலாம்? இ பிளஸ் ஐ. அப்ப ஐந்த குறிலா நெடிலா, குறிலா நெடிலாம் சொல்லிட்டு பரவாயில்ல, சப்டாபிக் போயிடலாம். அது அப்புறம் அது போயிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. வாங்க, குறிலா நெடிலான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்?
உயிர் எழுத்துக்களை வச்சுதான் கண்டுபிடிக்கும். உயிர் எழுத்துக்கள், உயிர் எழுத்துக்கள்ல குறியல் எழுதி என்னென்ன? ஆ, இ, உ, ஏ, ஓ, அஞ்சு எழுத்து மொத்தம். உயிர் உயிர் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 12. அந்த இரு நான் சொல்லிக்கிறேன், 12ல குறியல் மொத்தம் 5 எழுத்து. நெடியில் எவ்வளவு? நம்ம ஏதாவது சொல்லுங்க, ஆய் எப்படி சொல்லுவான்? இல்ல அப்போ நெல்லில் எது? ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இது ஒரு 5, இது ஒரு 7. 5 + 2 = 12 வந்துருச்சா? அப்போ ஒரு எழுத்தோ ஒரு வார்த்தையோ குறிலா நெடிலாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா இதை வச்சுதான் கண்டுபிடிப்போம். இங்க மீ இருக்கு, மீ எப்படி எழுதுவோம்? இம் பிளஸ் ஐயா எப்படி? அப்போ மீ இம் பிளஸ் ஈன்றது குறிலா நெடிலா? அப்ப அது என்ன எழுத்து? அப்போ உயிர் எழுத்துக்களை வச்சுதான் உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? பாலாஜி கொஞ்சம் யோசிச்சு வந்து சொல்லு. 216 ஓவரால் தமிழ் எழுத்துக்கள் தான் 247. அப்ப 216 எழுத்துக்களையும் நம்ம எப்படி இந்த உயிர் எழுத்தை வச்சுதான் குறிலா நெடிலான்னு கண்டுபிடிப்போம். குறிலா நெடிலானா முதல்ல அதை பிரிச்சுடு, அது பிரிச்சா பக்கத்துல வர உயிர் எழுத்து நெடிலா குறிலா, அப்ப அது குறி, அது நெடிலா, அது நெடில், அதை வச்சுதான் குறில் நெடில் கண்டுபிடிக்கும். ஓகேவா? அப்ப இப்ப தெரியுதா முதல் எழுத்து? முதல் முதல் நிலை தொழில் பெயருக்கு முதல் எழுத்து ஓகேவா எப்படி வரும்? குறிலா மட்டும்தான் வரும், அது ஆர்டர் பண்ண மாதிரி வரும். அப்புறம் அதை நாம வேர் சொல்ல பிரிக்க முடியாது. இங்க பாரு, எனக்கு இடமே மட்டும் வருது. அழைச்சிருங்க, இல்ல ஒரு தடவை ரிவைஸ் பண்றதுக்காக அழைக்க வச்சிருக்க. நட, இதை நம்மளால பிரிக்க முடியுமா? இதை இங்க பாரு, நடந்தான். இத பிரிக்க முடியுமா? முடியும். நட பிரிக்க முடியும் ஒரு. அப்போ எந்த ஒரு வார்த்தைய நம்மளால பிரிக்க முடியலையோ அது கட்டளை பொருள் தரும். நட அப்படின்னா என்ன? ஆர்டர் பண்ண, ஏய் ஒழுங்கா நடடா, ஏய் ஒழுங்கா படி, எழுந்து வெளியே போ, போ. அப்போ இதெல்லாம் என்ன? கட்டளையா சொல்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் தான் என்ன? வேர்ச்சொற்கள். வேர்ச்சொற்கள் இத பேச வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம்? மற்ற சொற்கள் எல்லாம் உருவாக்குவோம். அதுதான் வேர்ச்சொல் சொல்வோம். அப்ப முதல்நிலை தொழிற்பெயர் எப்பவுமே எப்படி வரும்? வேர்ச்சொல்லாதான் வரும். சுடு, படி, எடு, பெரு. சுடு, இப்ப சுடுன்றது என்ன? ஒரு தொழிலை குறிக்குது. அது என்ன என்ன எடுக்கு? ஒரு எடு அப்படின்னா அங்க பேனா எடு, அந்த பென்சில் எடு, அந்த பேப்பர் எடு. அப்ப எடுறது என்ன? உனக்கு வந்து தொழில, தொழிலை குறிக்குது. அதை வந்து நம்ம பிரிக்க முடியாது, வேர் சொல்லா இருக்கு. அதோட அதோட முதல் எழுத்து என்னவா இருக்கு? குறிலா இருக்கு. அப்ப இதெல்லாம் என்ன? முதல் நிலை தொழில் பெயர்கள். தொழில் பெயரை ரெண்டா பிரிக்கிறோம், ஒண்ணு முதல் நிலை தொழில் பெயர், ஒன்னது வந்து முதல் நிலை திரிந்த தொழில் பெயர். முதல் நிலை திரிந்த தொழில் பெயர்னா கேடு. முதல் எழுத்து வந்து எப்பவுமே வந்து நீண்டு வரும், நெடில் ஓசையோட வரும். அதுதான் முதல் நிலை தெரிந்தது. அதுவும் வந்து வேர்ச்சொல்லதான் பெரும்பான்மையா வரும். என்ன ஒரு வித்தியாசம் கண்டுபிடிச்சுக்கலாம்னா இது வந்து குறிலா வரும், இது வந்து நீண்டு நெடிலா வரும். இதுதான் தொழில் பயிர் வித்தியாசம். எழுதிட்டீங்களாப்பா? வேர்ச்சொல்லாமா? கேடு பிரிக்க முடியாது. ஒரு பொருளோ, ஒரு மனுஷனோ, ஒரு விலங்கோ, ஒரு எதுவா இருக்கட்டும், ஒரு பெயரை குறிப்பது பெயர் சொல். அந்த பெயர் சொல்ல நாம ரெண்டு வகையா வழங்குறோம். ஒண்ணு என்ன? காரணத்தோட சொன்னா காரண பெயர். காரணமே இல்லாம ஏதோ ஒரு பேரு, வீட்டுல கூப்பிட்டாங்க, தாத்தா கூப்பிட்டாங்க, முன்னோர்கள் கூப்பிட்டாங்க, அதை நாம இப்பயும் சொல்லிட்டு இருக்கோம். அப்ப அது இடுகுறி பெயர். இந்த பெயர் சொல்ல 6 வகையா பிரிக்கலாம். என்னது? பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், திணை பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர். பொருட்பெயரை ரெண்டு வகையா பிரிக்கிறோம். என்ன? உயர்தினையோட பெயரை குறிக்கிறது, அக்னியோட பெயரை குறிக்கிறது. இந்த அக்னியும் நம்ம ரெண்டு வகையா பிரிக்கிறோம். என்ன? உயிருள்ள அக்னினை, உயிரற்ற அக்னினை. அந்த எக்ஸாம்பிள் பாத்துக்கோங்க. அடுத்தது இடப்பெயர். அது என்ன? பொது பெயர், சிறப்பு பெயர். பொதுவான ஒரு இடம், ஊரு, மாவட்டம், நாடு அப்படின்னு பொதுவா சொன்னா பொது பெயர். அதுல குறிப்பிட்டு ஒரு பெயரை, ஒரு ஏரியாவை சொல்லுச்சுன்னா அது வந்து சிறப்பு பெயர். காலப்பெயரையும் ரெண்டா பிரிக்கிறோம். பொதுவான காலப்பெயர், சிறப்பான காலப்பெயர்.
அதாவது சினைப்பெயர். சினைனா என்ன? உறுப்பு. சினைப்பெயரை உயர்தனைகளோட பெயர் அக்ரணியோட சில பெயர் சொல்றோம். பண்பு பெயர் எதை வச்சு நம்ம சொல்றோம்? வடிவம், சுவை, அளவு, குணம், இந்த நாளை வச்சுதான் சொல்றோம். அடுத்தது தொழில் பெயர். தொழில் பெயர் எத்தனை வகையா பிரிக்கிறோம்? ரெண்டு வகையா பிரிக்கிறோம். முதல்நிலை திரிந்த, முதல்நிலை தொழில் பெயர், முதல்நிலை திரிந்த, தெரிஞ்சு போச்சு அது அதோட இயல்புல இருந்து மாறி போச்சு அதுதான் திரிதல் தான். தொழில் பெயர்னு ரெண்டு வகையா பிரிக்கிறோம். ஓகேவா? எக்ஸாம்பிள் எல்லாம் ஞாபகம் இருக்கா? திலக். திலக் எங்கம்மா? சினை பெயர் மொத்தம் எத்தனை? சினை பெயரை எத்தனை வகையா பிரிப்போம்? என்னன்னா எக்ஸாம்பிள் எவ்வளவு சொல்லுதா நினைச்சுப்பீங்களா? கேட்டு அப்புறம் பின்னாடி திட்டு போறீங்க, முதல்ல கேட்டுக்கலாம். ஓகே, இடப்பெயரை ரெண்டு வகையா பிரிப்போம்ல? சிறப்பு இடப்பெயருக்கு நாலு உதாரணம் சொல்லு. பாலாஜி தண்ணி குடிச்சிட்டே சொல்லு. முதல்ல கிளாஸ்ல யாராவது இருந்தா பர்மிஷன் கேட்டுதான் குடிக்கணும். அது நீ ஒன்னாவது படிக்கிறப்பையும் சரி, பத்தாவது படிச்சாலும் சரி. சோ நல்ல மனசு புரிஞ்சுக்காம கேட்டுட்டா. சரி எழுந்துக்கோ, நாலு எக்ஸாம்பிள் சொல்லு. உட்காந்துட்டே சொல்லு. சிறப்பு இடப்பெயருக்கு நாலு உதாரணம். நான் விளக்கமே கேட்கல, நான் டெஃபினேஷன் கேட்கல, உதாரணம். சிறப்பு இடப்பெயர் இடம் அதுக்கு. நான் கேட்கிற க்வெஸ்சன் புரியுதா? தமிழ்ல தானே பேசுறேன். சிறப்பு இடப்பெயருக்கு நான்கு உதாரணம் தருக. I don't want your explanation. I want example only. இனி என்ன புரிஞ்சுக்கிறேன் நான் அப்சர்வ் பண்ண. ஓகே, முடியுமா ஆன்சர் பண்ண? ஓகே, சினை பெயர்கள். தாவரத்தினோட சினை பெயர்களை நாம என்னன்னு சொல்லுவோம்? ஆமா, அதை நாம என்னன்னு சொல்லுவோம்? தாவரங்களின் சினப்பெயரை நாம் எவ்வாறு அழைப்போம்? திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். திருவள்ளுவர் எழுதியது திருக்குறள். எப்படி இப்படி கேட்டா அப்படி தெரியுதோ அதே மாதிரிதான் நீ படிக்கிற எல்லாத்துக்கும் இப்படி கேட்டா அப்படி ஆன்சர் பண்ணும், அப்படி கேட்டா இப்படி ஆன்சர் பண்ணும். அக்ரினை கம்ப்ளீட் பண்ணு. அக்ரினை சினைப்பெயர்கள். ஓகே, பேர் மறந்துட்டேன்டா. அபிராமி. மொத்த பொருட்பெயர் எத்தனை வகைப்படும்? அதோட வகைகள் பேர் சொல்லுங்க. முதல்ல எத்தனை வகைப்படும் நான் க்வெஸ்சன் கேட்டேன். ஆமா, சரி பரவாயில்ல, விடுங்க. இந்த அளவுக்கு சொன்னீங்களா, வேற யாராவது அதை கம்ப்ளீட் பண்ணி முடிங்கடா. ஆறு பேரும் சொல்லுங்க. ரெண்டாவது தடவை சொல்லலாம், தப்பு இல்ல. பொருட்பெயர் குடிக்குதா, சிறப்பு வடிவத்தை குடிக்குதா, யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. அதுதான் பொருட்பெயர் பொருட்சொல்லி எழுதுற மாதிரி கொஞ்சம் பார்ப்போம், கலந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ஓர் எழுத்து ஒரு மொழி. ஓர் எழுத்து ஒரு மொழினா என்ன? என்னடா நன்னூல் எல்லாம் கூப்பிடுறீங்க? ஓர் எழுத்து ஒரு என்ன? தை. தை என்ன? மாதம். இப்ப சொன்னது யாரு? அருணா, நீ. ஏண்டா படத்துலதான் ஒரு பாக்க எல்லாம் அடிச்சுட்டு இங்கேயும் வாடா. தி. அப்போ ஒரே ஒரு எழுத்து உங்களுக்கு பொருளை தருல, அதுல இருந்து இப்ப இதே வந்து யா, இதுக்கு ஏதாவது பொருள் இருக்கா? மீனிங் கிடையாது. ஐக்கு அடமையா பார்க்காத நல்லவங்களா இங்க? ஐ என்றால் தலைவன், ஐ என்றால் அழகு.
விக்ரம் படம் தான் பூக்களே சற்று ஓய்விடுங்க. ஆமா, உனக்கு அந்த மீனிங் இருக்கா இல்லையா? அப்ப பாரதியார் பாத்து கேட்டா சொல்லிடுவேன், சினிமா பாட்டு வேணாம். ஓகே, அப்ப ஐனா மீனிங் இருக்கு. அப்போ ஒரு எழுத்து பொருள் தந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்குன்னா அதுக்கு வேற ஒரு சொல் இருக்குன்னா அததான் ஓர் எழுத்து. அதாவது ஒரு எழுத்தே ஒரு மொழியா இருக்கு, ஒரு சொல்லா இருக்கு, ஒரு பொருளா இருக்கு. அடுத்தது இப்ப யா இங்க இருக்கு, பொருள் இருக்கா? அப்போ ஓர் எழுத்து ஒரு மொழினா என்ன எழுதிக்கோங்க. ஒரு ஓர் எழுத்து ஒரு மொழி எனப்படும். ஒரு எழுத்து சொல் கிடையாது, அதை மறந்துடாதீங்க. ஓர் எழுத்து, ஓர் எழுத்து பொருள் தந்தால் அது ஓர் எழுத்து ஒரு மொழி எனப்படும். எழுதுனதுக்கு அப்புறம் 57 ஓகே. அப்ப தமிழ்ல மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? 247 எழுத்துக்கள். இந்த 247 எழுத்துக்கள்ல 42 எழுத்துக்கள் தான் வந்து ஓர் எழுத்து ஒரு மொழியா இருக்கு அப்படின்னு யார் சொல்றா அப்படின்னா, நன்னூல் அப்படின்ற நூல்ல இது இருக்கு. ஓகேங்களா? ஆனா இந்த காலகட்டத்துல 42க்கும் மேல ஓர் எழுத்து ஒரு மொழியை நம்ம பயன்படுத்துறோம். ஏன்னா அவர் சொல்றதுக்கு ஒரு 1000 ஆண்டுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப புதிய வார்த்தைகள் நம்ம உருவாக்குறோம். இப்போ கணினி அப்படின்ற வார்த்தை போன ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிடையாது, இப்போ வார்த்தை வருது. அப்ப வார்த்தைகள் புதுசா சேர சேர நம்மளுடைய கலைச்சொற்கள் அதிகமாக அதிகமாக அதுல மாற்றங்கள் ஏற்படுது. அப்போ க்வெஸ்சன்ல நன்னூல் ஆசிரியர் குறிப்பிடும் ஓர் எழுத்து ஒரு மொழினாதான் 42. ஓகேங்களா? இப்போ அதுக்கப்புறம் இப்ப நம்ம சொல்றோம் அந்த க்வெஸ்சன் வராது, அப்படி வந்தாலும் இப்போ வந்து கணக்கே கிடையாது, கரெக்டான கவுண்டிங் கிடையாது. நன்னூல் ஆசிரியர் சொல்றது 42, பெரும்பாலும் 99.9% இந்த 42ல இருந்து மட்டும்தான் உங்களுக்கு கேள்விகள் வரும். அப்போ ஒரு எழுத்து ஒரு மொழின்னா ஒரு எழுத்து ஒரு சொல்லாக ஒரு பொருளை தந்தால் அது ஓர் எழுத்து ஒரு மொழி. அது மொத்தம் தமிழ்ல இருக்கக்கூடிய 247 எழுத்துல 42 எழுத்துக்கள் ஓர் எழுத்து ஒரு மொழியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நன்னூல் அப்படின்ற புக்ல இருக்கு. ஓகேங்களா? இப்ப அந்த எழுத்துக்கள் சொல்லி மீனிங் சொல்றேன். நன்னூல்ல சொல்லப்பட்டிருக்கு 42 எழுத்துக்கள் அப்படின்ட்டு. உயிர் எழுத்து, முதல்ல எந்த எழுத்துன்னு போறதுக்கு முன்னாடி உயிர் எழுத்துல எவ்வளவு இருக்கு, மெய் எழுத்துல எவ்வளவு இருக்கு? உயிர் எழுத்துல மொத்தம் 6 எழுத்து, ஓர் எழுத்து. அடுத்தது காவரிசை. பிரிச்சியா? சி எப்படி பிரிக்கணும்? இது நீ சொல்லுமா தனுஷ். அடுத்தது சாவரிசை.
பெரும்பான்மையா ஒரு எழுத்து ஒரு மொழியில இருந்து அஞ்சு க்வெஸ்சன் வரும்டா அப்படின்னு சொல்லிருக்கேன். அப்படியா நடத்தாம எப்படி இருந்தீங்க? நம்ம அறிவுக்கு நாம எழுத வேண்டியதா? ஓகே எழுதிக்கீங்களா? மறைக்க போற நான் ஒரே பொண்ணு எழுதிட்டீங்களாப்பா? சீக்கிரமா காப்பி பண்ணுங்க. உங்க பேர் என்னமா? அனிஷா. இப்போ இதுக்கு கொஞ்சம் ஆடுக்கு மட்டும் பொருள் சொல்றேன். எட்டு உங்களுக்கு தெரியுமே தமிழ் எழுத்துக்கலாம். உங்க சார் நடத்தாரு இருந்தனே, அப்ப அதுக்கு ஆக்கு எட்டுன்னு சொல்லி கொடுத்தாரு. தமிழ் எழுத்துக்கள் அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? ஓ ஏ சரி. எட்டு அப்புறம் அழகு சாட்டர்டே கிளாஸ்ல ஆஃப்டர்நூன் இல்ல 12 to 1. சரி சரி அந்த ஆராய்ச்சி அப்புறம் பண்ணிக்கோங்க. எட்டு அழகு சிவன் சிவபெருமான். அப்புறம் ஆ இந்த ஓகேவா? ஆ ஒன் பை ஒன் எழுதிக்கோங்க. ஆ போடுங்க, அதுக்கு நேரா அந்த மீனிங் எழுதிக்கோங்க. பசு பசு ஆன்மா ஆன்மா எருது
எருமைன்னுவாங்கல்ல அந்த எரு, இல்ல எருமை வேற எருது வேற. அடுத்தது ஈ, இருமா நீ இந்த டவுட் கேப்பந்தாமா நான் வந்தேன். இந்த ஈயை நான் வெட்டிட்டு, இந்த ஈமா, ஏன்னா ஆக்சுவலி இந்த ரெண்டு இல்லாம 40 தான் வந்துச்சு. அதை ஒருத்தராது கேட்டீங்களா? அப்ப கேட்கணும்ல, யாரா இருந்தா அந்த கொஸ்டின் கேளு. அதான் நான் கடைசி எதுவும் சொல்லாம இருந்தா அப்பயா நீ கேட்டிருக்கணும்ல. அப்போ ஈ அறையின் தமிழ் வடிவம். அறைனா பக்கத்துல இருக்காங்க, அரை அறையின் தமிழ் வடிவம். அடுத்து கொடுத்தல், ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறது கொடுத்தல். ஈதல், ரெண்டும் ஒரே மீன் தான், ஆனா ரெண்டு வார்த்தையுமே இதுக்கு பயன்படுத்துவாங்க. அப்புறம் பர பூச்சினா ஒரு கரப்பாம்புக்கு தான் பூச்சி. அப்ப அது எல்லாமே இல்லடா, ஈ மாம்பழத்துல ஈ மிக்கல அந்த ஈ, அதுக்கு வந்து ஹவுஸ் ஃப்ளை, அதுக்கு அது வந்து பூச்சி வகை. பூச்சின்னு போட்டோம்னா எல்லா பூச்சும் அந்த கணக்கு வரும், அதனால பறக்கும் பூச்சி அப்படின்னு போட்டா அதை மட்டும்தான் குறிக்கும் அத இந்த இடத்துல. அடுத்தது ஊ, எந்த ஊன்னு கேப்பீங்களே? கேட்க மாட்டீங்க. சரி ஓகே, இறைச்சி, நான்வெஜ் இறைச்சி. ஊன், ஊன்னால இறைச்சி தான். அப்புறம் வந்து நன்னூலார் வந்துதான் 42 சொல்லியிருக்காரு இல்லையா, அது இல்லாம நம்ம இப்போ இந்த காலகட்டத்துல சில எழுத்துக்கள் பயன்படுத்துவோம். அதுல எதுன்னா இந்த ஊவும் இருக்கு ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த ஏவும் இருக்கு. இது வந்து நமக்கு இங்க வராது, இங்க குடு, ஆனா இப்ப வந்து நம்ம பயன்பாட்டுல தான் இருக்கு. இந்த ஊக்கு இப்ப எது எழுதிங்க? ஊ எழுதி முடிச்சாச்சு இல்ல, இப்ப இந்த ஊவும் எழுதிக்கோங்க, சொல்லிடுறேன். குறில் ஊட, ஆத்தரியம், அப்புறம் இந்த ஏ குறிலே, வினா எழுத்து, வினா எழுத்து 7, நம்பர் 7 அதை குறிக்கும் 7. இப்போ இந்த ஏ நெடிலே, அம்பு, அம்பு இருமாப்பு, ஓவர் திமிர் பிடிச்சவன் எட்வைட் சொல்றோம்ல அதுதான் இருமாப்பு. அடுத்தது ஐ, தலைவன், வியப்பு, அரசன், அப்புறம் ஓ மகிழ்ச்சி, வியப்பு, மதகு பலகை. மதகுன்னா தெரியும்ல, ஏரியில வந்து தண்ணி வெளியே வராம தடுக்க போடுவாங்கல்ல, மதகு பலகை, அந்த பலகையோட பேரு. ஓ அடுத்தது ஔ, அவ நன்னூல சொல்லல, ஆனா இப்ப இருக்கு அந்த சேர்த்துக்கோங்க. உலகம்,
பயன்படுத்த ஆரம்பிச்சோம். உலகம் ஆனந்தம். அப்புறம் இந்த கா குரில் கா அதுல இல்ல, அதனால எழுதுங்க. குரில் கா கால் போடாத கா. கடவுள், பிரம்மன், பிரம்மன், அக்னி, சின்னரா. அடுத்தது கா, நெடில் கா. சோலை, காத்தல், பாதுகாத்தல் வரும்ல அந்த மீனி, காத்தல், காவல். நாய்ஸ் பொல்யூஷன், ஓவர் சத்தமா இருக்குல்ல, இறைச்சல் ஒலி. கீ குரில், குரில் குரில் கு இந்த லிஸ்ட்ல இல்ல. இறைச்சல் ஒலி, இறைச்சல் ஒலி இந்த கு. பூமி, உலகம், குற்றம். இப்ப நம்மளே ஒரு அஞ்சாறு எழுத்து பாத்துட்டோமா அந்த 42ல இல்லாத எழுத்துக்கள். அப்புறம் கூ கூகை, ஆந்தையா? அவ்ளா. ஒரு இரவு பறவை இடுங்க. கூகை, கூகை குழம், மரபு ஒலிகள் வரும். கை, கை என்ன வரும்? கை என்னது அது? உறுப்பு. ஆக்சுவலி இந்த கூகைக்கு வந்து கூக்கு, கூகை. இந்த கூக்கு நீங்க எழுதுனீங்கல்ல பூமி உலகம், இந்த கூக்கும் அதே தான் வரும். அந்த பொருள், அந்த ரெண்டுமே இந்த பொருள் படும். ரெண்டு எழுத்து எழுந்தாலும் பூமி வரலாம், உலகமும் வரலாம். கைக்கு வந்து உறுப்பு, ஒழுக்கம், ஒப்பை, மேக்கப். நெக்ஸ்ட் கோ, அரசன், கோ அரசன், தலைவன், பசு, இறைவன். கோனாலும் பசு, ஆனாலும் பசு. கோ பூஜை, கோமாதா சொல்றோம் இல்லையா, கோனா பசு குறிக்கும். இறைவன் அம்மா இந்த லிஸ்ட்ல ஒண்ணுமே எழுதிவோம். கௌ, கொள்ளு, கொள்ளு, கொள்ளு. குண்டா இருக்கவங்க சாப்பிட்டா ஒல்லியா வாங்க. ஏன் பிரசாத் சாப்பிட்டு என்ன சிரிக்க? பற்று, பற்றுதல், பற்று. பற்று நாட்டுப்பற்று.
சா. சாதல். சோர்தல், சோர்ந்து போறது. ஏதாவது டயர்ட் ஆயிட்டீங்களா? நான் 1 hour படிச்சு இல்ல அப்படின்னா சொல்லுங்க. பிரேக் பிரேக் இருக்குல்ல, ஏதாவது கதை வேணா சொல்றேன். ஓகேவா? இது இல்லாம இன்னும் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் கிளாஸ் எப்ப வந்தனானே சொல்றேன். என்னப்பா? ஆமா, இப்போ நீ இவ்வளவு கூட வரைய சாலைக்குதான் வந்திருக்கு. இதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு எழுக்கும் நிறைய இல்ல படிக்கிறோம் இல்லன்றதை விட ஒரு இப்ப என்ன பண்ணணும்னா, நீங்க இதுக்கப்புறம் அப்ப உயிரெழுத்துக்களுக்கான வார்த்தைகளை எந்த மாதிரி பொருத்துறது, இப்ப பாரு பசுன் தருது, இறைவன் வருது, இதெல்லாம் ரிப்பீட்டடா வரும். அப்போ சான் வரப்போ சாதல் இரத்தல், அப்ப ஈன் வந்தா இறைச்சி ஊன், அப்ப ஒரே வகை மீனிங் தர எழுத்துக்கள்லாம் எது, இதை நீங்க வந்து அனலைஸ் பண்ணி பிரிச்சுக்கணும். பிரிச்சா எக்ஸாம்ல வந்து எழுத்துனா கூட நமக்கு எவ்வளவு வருது, 100க்கு மேல வந்துச்சு, 180 அது மாதிரி வரும். 180 நீங்க மனப்பாடமே பண்ணாலும் எக்ஸாம் அப்போ உங்களுக்கு ஞாபகமா தெரியாது. அதனால எந்த இப்ப காவிரி எழுத்துக்கெல்லாம் எந்த பொருள் தருது, ஐவரிசை எழுத்துக்கள் எந்த பொருள் தருது, இப்போ வந்து பாவரிசை பொருட்கள்லாம் எந்த பொருள் தருது அப்படின்னு ஒரு ஜென்ரல் ஐடியாலஜி வச்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு எக்ஸாம்ல அந்த ஆப்ஷன் கொடுக்குறப்போ இல்ல கரெக்டா மீனிங் தெரிஞ்சுட்டா ஓகே, தெரியாதப்போ அப்ப இந்த எழுதுலாம் வந்து இந்த பொருள் வராது, ஆக்குதானே அந்த மாதிரி மீனிங் வரும் அப்படின்னு நீங்க அனலைஸ் பண்ணா மட்டும்தான் உங்களால வந்து இருக்கும். இல்லைன்னா நம்ம என்ன அறிவாளியா இருந்தாலும் எல்லாத்தையும் மக பண்ணாலாம் ஞாபகம் இருக்காது. அதுவும் ஒரு பெஸ்ட் மேம். அப்புறம் வந்து தன்வினை வினைனா என்ன? வினைனா ஒரு செயல். அது பாலிய ஓடி போயிட்டான். மருத்துவம் பார்த்துட்டு இருக்காங்க, அப்படி எந்த செயலாக்கல வருது. ஓகேவா? அப்ப நவுன்னா பெயர் சொல்லோட உணர் பெயர் இலக்கணத்துல எப்படி குறிப்போம் சொன்ன, எழுவாய். ஓகேவா? அப்போ வினைன்னா வர்பு, ஒருத்தவங்க செய்யற செயலை சொல்றதுதான் வினை. அந்த வினைய வந்து நம்ம 2 வகையா பிரிக்கிறோம், 4 வகையா பிரிப்போம். முதல்ல 2 வகையா பார்ப்போம். தன்வினை, பிறவினை. தானே செய்யறது பாலாஜி மறுபடியும் தண்ணீர் குடித்தான். அது அப்போ நான் தண்ணி குடிச்சேன். அப்போ தன்வினை, நான் தண்ணி குடிச்சேன்னு சொல்றேன். நான் தண்ணி, இப்போ இதே வந்து நீ பக்கத்துல இருக்க ஒருத்தவங்களுக்கு இப்ப ஐஸ்வர்யாக்கு தண்ணி தர தண்ணி கொடுத்தேன் அப்படின்றப்போ உன்னால வேற ஒரு செயல் செய்யப்பட்டது, அப்போ பிறவினை. தன்வினைனா நாமே நாம ஒரு செயலை செய்யறது, ஒரு எழுவாயே அதனோட வினைய செய்யறது தன்வினை. பிறவினைனா ஒரு எழுவாய் தன்னோட வினைய வந்து வேற ஒருத்தரை செய்ய வைக்கிறது. புரிஞ்சிச்சா இல்லையா? தலையை மட்டும் ஆட்டினீங்க. வினைனால ஒண்ணுதான், வினை சொல்லனாலும் ஒண்ணுதான். இப்ப தன்வினைனா என்னன்னு எழுதிக்கோங்க. தன்வினை என்பது ஒரு செயலை
ஒருவர் தானே செய்வது. அதாவது எழுவாய் தானே தன் செயலை செய்வதாகும். தானே தன் செயலை செய்வதாகும். நாமே நம்ம வேலை செய்யறோம், அதுதான் தன்வினை. உருண்டது அப்படின்னா அப்ப அந்த பந்தை வந்து நம்ம உருட்டி விட்டோம் அப்படின்னா அது வீரவினை. பந்து உருண்டது, அதுவா உருண்டு போச்சு. செல்வி பாடம் கற்றாள், அவ படிக்கிறா. அப்ப அது தன்வினை. குமார் ஓடினான், பிரசாத் எழுதினான். அப்போ உருண்டது, அதை யாரும் உருட்டி விடல. அக்ரணிக்கும் வினை இருக்குல்ல, அதுவும் ஒரு வேலை செய்யுதுல்ல. மின்விசிறி சுற்றியது, அப்ப அது வேலை செய்யுது. வினை வந்து உயர்வினை அக்ரணிக்கலாம் இல்ல, எல்லா பொருட்களுக்கும் ஒரு வினை இருக்கும். என்னது, மாடு புல் மேய்ந்தது, அப்ப அத சாப்பிடுறது மேய்ந்ததுன்றது அதோட வினை. வினை சொல் எல்லா உயர்தினை அக்ரணி எல்லாருக்குமே வினை சொல் வரும். அடுத்தது பிறவினை. எழுவாய் வினையை செய்ய வைத்த ஒரு எழுவாய் வினையை செய்தால் தன்னை செய்ய வைத்தால் அது பிறவினை எனப்படும். இந்த பிறவினையான்னு கண்டுபிடி என்ன க்ளூன்னா, இதுல வந்து பகுதி விகுதி பகுதி ஒரு உருப்பிலக்கு நம்ம தெரியும்ல, அது பிவி அப்படின்ற விகுதியோட வரும். பெரும்பாலும் பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் பகுபத உருப்பிலக்கணம் தெரியுமா தெரியாதா? விகுதி எப்படி நீ மனப்பாடம் பண்ணுவ? ஒரு எழுத்துக்கு ஒரு சரி, அப்ப நடுவுல வர்றது இடையிலன்னு வச்சுக்கோ. அப்ப சந்தி சாரி விகாரத்தை எப்படி பிரிப்ப? அதாவது ஒரு குருட்டு மனப்பாடமா வருது. ஓகேமா, நீ நீ சொல்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ அதுதான் சரி. ஓகே, நடுவுல வர்றது பகுதி, லாஸ்ட்ல வர்றது விகுதி. ஓகே புரிஞ்சு. இந்த நடுவுல வர்றது அப்ப அந்த சரி எங்க வரும்? இப்ப உங்களுக்கு எக்ஸாம்ல குடுக்கறப்போ நீ படிச்ச பாரு, அந்த பேசிக்கா க்வெஸ்சன்ல குடுப்பான். அதுல இருக்க என்ன டிஃபிகல்ட்டோ அதை தான் க்வெஸ்சனா குடுப்பாங்க. சரி பாருங்க, கத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்போ விகுதியில வந்து பிஇ அப்படின்னு முடியும். ஓகேவா, இது ஜஸ்ட் க்ளூ தன்வினையா பிறவினையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அடுத்தது செய் வை செய் வை பண்ணு அப்படின்ற துணை வினைகள். வெர்ப் ஆக்சிலரி வெர்ப். துணை வினைன்னா ஆக்சிலரி வெர்ப். ஆக்சிலரி வெர்ப் தெரியுமா?
முடியும்பா, முடியும். விகுதி வந்து பிறவினை எல்லாமே அப்படி முடியும்னு இல்லை. இப்போ இரு வேண்டாம், எக்ஸாம்பிள் நான் கொடுத்துக்கிறேன். பிவி அப்படின்ற விகுதியில முடியும். பிறவினை தான் சொல்லிட்டு இருக்கேன். தன்வினை நாம முடிச்சிட்டு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. பிறவினைக்குதான் வந்திருக்கோம். பிறவினைக்கு இப்ப பாரு, ஓகே, அடங்கினான். அடக்கினான். இதுல எது தன்வினை, எது பிறவினை? கீழே ஒரு பேர் இல்லை. இப்போ இது மாதிரி வரப்போ இந்த விகுதி வந்து பீரின் முடியும். அப்படி இல்லாம செய்யை பண்ணு அப்படின்ற இந்த வேர்ட்ல அது இல்லம்மா, உங்களுக்கு வேற வேர்ட்ல அந்த வேர்ட் யூஸ் ஆகும். அது க்ளூ, அது வேற ஒன்றும் இல்லை. பிறவினைனா அந்த க்ளூ எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக அதை சொல்றது. லாஸ்ட்ல முடிஞ்சா அது பிறவினையா தான் இருக்கும். பந்து உருண்ட பிறவினை முதல்ல என்ன சொன்னோம், ஒரு எழுவாய், எழுவாய் அது தன்மை. இத பிறவினையா மாத்தணும்னா பந்து உருட்டப்பட்டது. ஓகேவா, சரி இதே எடுத்துக்கோ. செல்வி பாடம் கற்றாள், தன்வினை. இத பிறவினையா மாத்தணும்னா கற்பித்தாள். அதுதான், செல்வி பாடம் கற்பித்தாள். இப்ப பாரு இந்த வேர்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஓகேவா, பெரும்பான்மையோ இந்த பி வின்ற எழுத்து வரும் விகுதி, அதுக்காக தான் அது சொல்றது. ஏய், அதுக்கும் வேர்ட் இருக்கு, நான் வேணா உனக்கு எடுத்து சொல்றேன். சரி ஓகே, எழுதிக்கோங்க. சரி அப்போ இது இது வேண்டாம், இது வேற மாதிரி வரும். ஐஷா, நீ எந்த மீனிங்ல எடுத்துன்னு சொல்லிக்கிறேன்னு தெரியல. நீ கூட என்ன நினைச்ச நான் யோசிக்கல. ஓகே, அப்ப பிறவினைக்கு எழுதிக்கோங்க. பந்து உருட்டப்பட்டது. ஒண்ணு இல்லம்மா, தன்வினைய ஷார்ட்டா எழுதிருக்கேன், பிறவினைய ஷார்ட்டா எழுதிருக்கேன். எவ்வளவு எழுதுறது? மாத்தி சொல்லுங்க. ஏய், ஆடினால் தன்வினையை நான் கொடுத்துட்டேன், இதோட பிறவினை என்னன்னு கேக்குறேன். அதே மாதிரி தேவித்தான் பிறவினை வாய். ஒண்ணுன்னா எது தெரியுமோ அதை மட்டும் தான். ஆடினாளுக்கு என்ன? எழுத்து வழக்குல அப்ப ஆடினால் ஆட்டினால். அடுத்தது தேடுவித்தான்னா கரெக்ட்,
பயின்றான், பயிற்றுவித்தான். மாற்றுவான். தெரியும் பிரேக் வேணும்னா சொல்லுங்க, நான் பாட்டுக்கு எடுத்துட்டே இருக்கேன். 11:45 ஆச்சு, அதான். ஏன்னா எனக்கு தெரியல, உங்களுக்கு வேணும்னா நீங்க சொல்லுங்க, எனக்கு தெரியாது. பிரேக் வேணுமா? சரி, போயிட்டாங்க. ஆமா, நீ ஹைட்டா இருக்கல. இலக்கண குறிப்பு பார்க்கலாம். இலக்கண குறிப்பு இருக்கு, ஒளி வேடுபாடு இருந்து பொருள் எழுதல் இருக்கு, வாக்கிய வகைகள் இருக்கு, எதுகை மோனை ஏம்பு இருக்கு. இப்போ எனக்கு எடுக்கிறேன், இனிமேட்ல இருந்து வரதா இருந்தா நான் நீங்க கேக்குறதெல்லாம் பார்த்து சொல்றேன். ஆடரோட இலக்கணம் கேட்பாங்க, இலக்கிய வரலாறுல இருந்து நிறைய வரும். ஒருத்தவங்க நூல்கள் சம்பந்தமானதுதான், இதெல்லாமே இலக்கிய வரலாறுதான். நிறைய இலக்கிய வரலாறுனா நீ சொல்ற இது மட்டும் கிடையாது. இது இந்த புக்கு சாதா புக் தான், ஆக்சுவலி இதோட பெஸ்ட் புக் ஒண்ணு இருக்கு பாருங்க. இல்ல
இலக்கிய வரலாறுலாம் மொத்தமா இது தமிழ்ல வந்து மையத்தை பத்தி, நான் வைணவ பத்தி, இப்ப இருக்க வந்து பெண்ணை பத்தி, கட்டுரை பத்தி எழுதுனாங்கன்னு இலக்கிய வரலாறு நிறைய இலக்கிய வரலாறு. ஆக்சுவலி இது மாதிரி இலக்கிய வரலாறு இருக்கும், ஒரு 100 புக் இருக்கும். அதுல சில புக் பாக்கிய மேம்படுத்தல் இருக்கும், அதுல நிறைய பெண்ணியமோ புரட்சியும் பேசுவாரு. ஆனா உங்களுக்கு பாரதியார், பாரதிதாசன் மட்டுமே வராது இல்ல, சங்க இலக்கியங்கள்ல இருந்து நிறைய வரும். லெப்பதிகாரத்துல இருந்து முக்கியமான பாரதி கொடுத்துட்டு நீங்க சங்க இலக்கியம் எடுத்துக்கிட்டாவே அதுக்குதான் 1வதுல இருந்தே ஒழுங்கா படிச்சுட்டு வரணும். இது எல்லாமே நமக்கு 8th நைன்த்ல 7th சொல்லி கொடுத்ததுதான் இப்ப போயிருக்காங்க. அது ஆக்சுவலி தமிழ படிக்கிறது நம்ம TNPSC-க்காகவோ இல்லைன்னா வந்து எக்ஸாம்க்கு யூஸ் ஆகுனா படிக்கக்கூடாது. இப்போ நீங்க ஒரு மெயின் சப்ஜெக்ட் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மெயின் சப்ஜெக்ட் வந்து உங்களோட ஒரு வேலைக்கு பயன்படும். அப்படி இல்லைன்னா வந்து நாளைக்கு அது உங்களோட சம்பாதிக்கிறதுக்கு, பண தேவைக்காக பயன்படும். ஆனா நீங்க மொழி பாடங்கள் படிக்கிறீங்களா, அதாவது தமிழா இருக்கட்டும், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, அந்தந்த மக்களுக்கு அவங்களோட மொழி, அந்த மொழி பாடங்கள்லாம் நீங்க எப்படி வாழணும் உங்களோட வாழ்க்கை வரைந்து. ஆனா அந்த மொழி பாடங்கள் நீங்க கரெக்டா படிச்சுட்டு வாங்க, 6வகுப்புல சிலப்பதிகாரத்தை ஒரு பசங்க சொல்லித்தராங்க, எதுக்கு சொல்லித்தராங்க, உனக்கு வேலை வெட்டி இல்லாமல் சிலபஸ் வச்சுக்கலாம். அப்போ யாரா இருந்தாலும் முறையா நீதி வழங்கணும். ஒரு சாதாரண குடிமக்கள், ஒரு பெண் நினைச்சா ஒரு அரசனையே பண்ண முடியும். அந்த கருத்துக்களோட நம்ம யாரும் படிக்கிறது இல்ல சிலப்பதிகாரி எதிர இளங்கோவடிகள். அது ஆக்சுவலி அப்படி படிக்கிற மொழி மொழி பாடங்களை அது உலகில் இருக்கக்கூடிய எந்த மொழி அதை படிக்கிறது, அந்த மொழி படிக்கிற மக்களோட வாழ்க்கை என்ன, மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றது அவங்களுக்கு, ஒரு மேக்ஸ் டீச்சர். ஆனா தமிழ் சப்ஜெக்ட் ஒழுங்கா படிச்சாதான் சமுதாயம் நல்லா இருக்கும், மக்களுக்கு வந்து வேல்யூஜ் இலக்கணம் படிச்சதான் ஏன்னா அது தமிழ் பிடிக்கும். தமிழ் எங்க பண்ணீங்க, கரஸ்ல பண்ணீங்க? அப்படி சொல்லுங்க, மெட்ராஸ்ல இருந்து பிஏ தமிழ் கிடையாது, எம்ஏல இருந்தான், பிஜி எந்த யூனிவர்சிட்டியா இருந்தாலும் பிஜில இருந்தா இருக்கு, யூஜி வந்து அங்க கிடையாது.
உங்க நேம் என்னப்பா? நீங்களா? என்ன காலேஜ் பண்ணீங்க? வேஸ் நான் லாஸ் வாங்கி கொடுத்துருவான் பிஎஸ்சி. பண்ணுவா அப்படி பண்ணாமே 5 லட்சம் அமௌண்ட் எனக்கு தெரியும். என்ன வாங்கிக்குவாங்க காலேஜ் தரேன். அது நாயிட்டல்ல அவளுக்கு புரிஞ்சிச்சு இல்ல அவ்வளவுதான். சாக்லேட் வச்சுக்கோங்க எப்பயும் பேக்ல. சாக்லேட் சாப்பிட்டா தூக்கம் வருது. செயல்பாட்டு சொல்லி ஒரு இணைய குறிப்பு என்ன சொல்லு புள்ளடி இப்ப பேசுறதுல எப்படி குறிப்பை என்ன பெயர் பெயர் பண்ணு அந்த நேரத்துல
இது வினைச்சொல்லோட வகையிலேயே தான் வரும். இலக்கண குறிப்பறிதல் ஒரு வார்த்தை கொடுத்து, இப்ப ஊரு காய் இலக்கணக்கு இலக்கணம் அது பேர் என்னன்னு கேட்பாங்கல்ல, என்ன இந்த ஊறுகாயை நம்ம காலங்காலமா வச்சிருக்கோம், ஊறுகாய் என்ன சொல், வினை சொல்லா, பண்பு சொல்லா, இல்லன்னா வந்து உரி சொல்லா, மொத்த இலக்கணத்துல வந்து 16 வகையா இருக்கு. முதல்ல எச்சம் அப்படின்னா என்ன, இது நிறைய வரும், பெயர் எச்சம், வினை எச்சம், முற்றெச்சம். எச்சம் அப்படின்னா முழுமை பெறல, கம்ப்ளீட் ஆகல அப்படின்னு அர்த்தம். எச்சம்னா முழுமை பெறாது. பெயர் எச்சம் அப்படின்னா வினைகள், அதுக்கப்புறமா வந்து வினைகள் வரும். அப்படி இல்லாம முதல்ல வினைச்சொல் வந்து அது வந்து முடிவு பெறாம எச்சமா, இப்ப படித்தவன் படித்தான் அப்படின்னா முழுமை பெற்று, படித்து பெயர் சொல்லி கொண்டு முடிந்த ஒரு வினை எச்சமா வந்து பெயர் சொல்லி கொண்டு முடிந்தால் அது பெயர் எச்சம் எனப்படும். ஓகேங்களா, படித்த தாவை எப்படி பிடிக்கலாம், பி பிளஸ் அப்போ ஆவோசை கொண்டு முடியும் பெயர் எச்சம். அப்போ பெயர்ச்சம்னா ஒரு வினை சொல் முடிவு பெறாமல் எச்சமாக வந்து பெயரை கொண்டு முடியும் பெயரை கொண்டு முடியும். படித்த மாணவன், மாணவி, இது எல்லாமே என்ன பெயர் சொற்கள். பெயரச்சம்னா வினை சொல் பெயரை கொண்டு முடியும். எடுத்துக்காட்டு படித்த மாணவன். எப்ப இந்த இது பெயரச்சத்துக்கும் வினைச்சத்துக்கும் என்ன வித்தியாசம்னா பெயரச்சம் ஆவோசை கொண்டு முடியும். அந்த வினை சொல் முடிவு பெறாமல் எச்சமாக இருக்கும். அடுத்தது வினையச்சம். ஒரு வினை சொல் முடிவு பெறாமல் எச்சமாக இருந்து என்றான் அப்படின்றது ஒரு செயல் குறிக்குது, வினை குறிக்குது. வந்து அப்படின்றது ஒரு செயலை குறிக்குது. அப்போ ஆனா இந்த இடத்துல மானன்றது ஒரு பெயரை குறிக்குது. பெயரை முடிஞ்சா பெயரச்சம், வினையை கொண்டு முடிந்தால் வினையச்சம். இந்த அதே மாதிரி வந்து சென்று அப்படின்னா மூவ் ஆஃப் செய்வோம். பெயரச்சத்துக்கும் வினையச்சத்துக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கல. அப்போ வினையச்சம் வினையை கொண்டு முடியும்.
வினைச்சம் என்பது ஒரு வினைச்சொல் முடிவு பெறாமல் எச்சமாக வந்து கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம் எனப்படும். அது ஓசை. ஒரு வினைச்சொல் முடிவு பெறாமல் எச்சமாக வந்து வினை கொண்டு முடிந்தால் அது வினைய எச்சம் எனப்படும். கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஆனா ரெண்டு இடம் வரும். இரண்டு வினைற்று வந்தால் அதனை முடிச்சம் என்போம். வினைத்தொகை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, வினைத்தொகை எப்பொழுதுமே மூன்று காலத்தையும் குறிக்கும். அதே மாதிரி
மாதிரி வினைத்தொகை பிரிச்சமானா முதல்ல வர்றது வினையா இருக்கும், அடுத்தது பெயர்ச்சது பெயர்ச்சொல். காய்ந்தது ஏன் பெயர்ச்சொல், உயிரினையா அன்றினையா? உயிரற்றவா உயிரிழவா? அப்போ வினைத்தொகை மூன்று காலத்தையும் குறிக்கும். எப்படி ஊருக்காய் மூணு காலம் எப்படி குறிக்குது? ஊரும் காய் காய் ஊற போகும் காய், இறந்த காலத்தையும் குறிக்கும், நிகழ்காலத்தையும் குறிக்கும், எதிர்காலத்தையும் குறிக்கும். அதே பெயர் சொல்லா இருக்கும். வினையும் பெயரும் சேர்ந்து வரும். படகொடி இது என்ன சொல்லு? அப்ப இந்த படர்தல் அப்படின்றது ஒரு வினை தொழில குறிக்கும். அப்ப வினை சொல்லு புகும் கொடி. அப்போ இதுக்கப்புறம் தான் படம் படர் கொடி. மூன்று காலத்தையும் குறிக்குது, இறந்தாலும் நிகழ்காலம் எதிர்காலம். அவ்வளவு குடிநீர் அது எப்படி பிடிக்கலாம்? அது வினை தொகை வினை சொல்லலாம். குடிநீர் அது அதுவும் வினை சொல் தான். அப்ப குடி அப்படின்றது வினை, குடித்தல் அப்படின்னு ஒரு வினை சொல்ல புரியுது. நீர்ன்றது ஒரு பெயர் சொல்ல இருக்குது. வினையுடன் பெயர்ச்சொல் பண்புத்தொகை. பண்புத்தொகை அதேதான், அதே நாலு கேரக்டரைசேஷன் தான். அந்த நாலுத்த குறிக்கும் பண்பு. ஆனா என்னன்னா மைமுதி வரும். இப்ப செந்தாமரை எப்படி கரிகாலன் கருமையான கால்களை தொகை. அதே மாதிரி அது எவ்வளோ ஒரு பொருளோட நிறம் அளவு குணம் பண்பு தொகை. பைங்கிளி இது எப்படி சொல்லுவோம் பண்பு தொகையா? பசுமையான கிளி. அப்ப அந்த எந்த பண்பு தொகை எந்த வார்த்தையை பிரிச்சாலும் நமக்கு அந்த மை வந்து மறைஞ்சிருக்கும், மை விகுதி மறைஞ்சிருக்கும். வினை முற்று. வினைனா ஒரு செயல், அந்த செயல் ஆடினால் ஓடினால் இது எல்லாமே வினை முற்று. ஒரு வினை முடிஞ்சிருச்சு, வேற ஒண்ணும் இல்ல. வினை முற்றுனா வினை சொல்லதான் நாம வினை முற்றுனோம். அதே முற்றச்சனா என்ன? ரெண்டு வினை சொற்கள் வரும் முடிஞ்சு. முற்றச்சம் முடிவு பெற்ற சொற்கள். அப்ப வினை முற்று என்பது முடிவு பெற்ற வினை சொற்கள். உருவகம். உருவகம் என்ன? இந்த ஓ
உருவமே தொடரும், உருவகமும் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். என்ன வித்தியாசம்னா, இல்ல அது மாதிரி ஓமை தொகையில போன்ற போல அப்படின்ற சொற்கள் வந்து மறைஞ்சு வரும். தேன் போல மொழி அப்போ போன்ற அப்படின்ற வார்த்தை மறைஞ்சு வந்தது. மலர் விதி அந்த ஓமை தொகையை திரும்பி போட்டா அதுதான் இங்க பாரு மொழிதேன். தேன் மொழின்றப்போ போன்ற அப்படின்ற உருவம் வந்து அப்ப இதுக்கு என்ன மீனிங், ஓமை தொகைனா அது போல இது இருக்கு, இது போல அவ இருக்கா அப்படின்னு ஒருத்தரோட ஒரு கம்பேர் பண்ணி சொல்றது. உருவகம்ன்றது கம்பேரே கிடையாது, அவ மொழியே தேன் தாண்டா அப்படியே அடிச்சு இதுதான் அதுன்னு மாத்தி சொல்றது. இப்போ மலர் விழினா விழி மலர், அவ விழிய மலர் போலதான் இருக்கும். இதுல வந்து போன்ற அது மாதிரி இதெல்லாம் கிடையாது, அதுவே இது இதுவே அது அப்படின்னு சொல்றது. அடிச்சு கான்பிடண்டா சொல்றது உருவகம், அது மாதிரி இது இருக்கு அப்படின்னு சொல்றது ஓமை தொடர். ஓமை தொடர்ல போன்ற போல அப்படின்ற வார்த்தைகள் மறைஞ்சு இருக்கும். சில சமயத்துல நேரடியாவும் இருக்கும். கயல் போன்ற விழி, அப்ப என்ன, அப்ப அவளோட விழி மீன் மாதிரி அப்படியே ஷேப்பா இருக்கான். ஓகேவா? அப்ப ஓமை தொகைன்னா போன்ற போலன்னு வரும். உருவகம்ன்றது போன்ற போல கிடையாது, அதே அப்படியே மாத்தி இருக்கும். முத்துப்பல் அப்படின்னா முத்து போன்ற பல், அவளோட பல் வந்து இல்ல அவளோட பல் வந்து முத்து மாதிரி இருக்கு, அவ்வளவு இருக்கு ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றதுதான் உருவகம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சுமா? இதுக்கும் கிடையாது. அப்புறம் பல பலன மீது, அப்ப பலன்னா பொருள் கிடையாது, சொல்லுறது பிரிச்சா பொருள் தரலன்னா அது இரட்டை கிளவி. ஜெயிச்சந்திரப்பா வெற்றி வெற்றி சொல்லியா? அப்ப இந்த பிரிச்சா நமக்கு என்ன வரும், பொருள் தரும். பொருள் தந்தா அடுக்கு தொடர், அடிக்கி அடிக்கி சொல்றது, ஒண்ணு ரெண்டு தடவை மூணு தடவை சொல்றது. இரட்டை கிளவினா வந்து ரெண்டு சொற்கள் சேர்ந்து வரும், ஆனா அந்த ரெண்டு சொற்களை பிரிச்சமானா நமக்கு பொருள் வராது. எண்ணுமை உண்மை தொகை, இது ரெண்டுத்துக்கும் என்ன அப்படி எண்ணுமை இங்க பாருங்க, தாயும் தந்தையும், இரவும் பகலும், அவனும் அவளும். அப்படி எழுத்தை நாம சேர்த்து சொல்றோம் அப்படின்னா அதுதான் எண்ணுமை. அதுல ஏதோ செயலையோ எழுதினும் எழுதியும் படித்தும். அப்ப அப்படின்றது வெளிப்படையா வந்தா எண்ணுமை. வந்து மறைஞ்சி வந்துச்சுன்னா தாய் தந்தை, இரவு பகல், அவன் அவள், தமிழ்
இப்ப தமிழும் அமுதும், தமிழ் அமுது. அப்போ உமை வந்து மறைந்து வெளிப்படையா வரலன்னா அது உமைத்தொகை. ஓகேவா, புரியுதாப்பா? தாய் தந்தை இந்த இம் இல்ல, பொருள் தாயும் தந்தையும் தான், ஆனா இம்ன்ற எழுத்து நம்ம வராம வரும், மறைஞ்சு வரும், அத நாம பொருள் எடுத்துக்கணும். அது உண்மை தொகை. உரிச்சொல் என்னென்ன? தவப்பயல், மா, மா, தவ, தவ. இதெல்லாம் என்ன? ஒரு செயலோட லெவலை அதிகமாக்கி காமிக்கிறது. நகர்னா ஒரு ஊரு தரும், மாநகர்னா அப்போ ஒரு பெரிய ஊரு, பெரிய அப்படின்னு. பொருள் தரும் அளவுல அதிகமான பொருள் தரும். நாடுன்னா மிகப்பெரிய நாடு, அந்த மீனிங் வரும். ஆனா நம்ம இந்த வார்த்தை வந்து இப்ப எப்படி பயன்படுத்துறோம்னா, அரசியல் ஒரு மிகப்பெரிய நாடு, அந்த பொருள் தரும். இப்போ பயன், தவ பயன், பயன்னா ஒரு விஷயம் செய்யறதுனால எனது பயன் கிடைக்குது, யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது எப்படி இருக்கு? ரொம்ப பெரிய விஷயம், கூட்டி அதிகமாக்கி மிகப்படுத்தி சொல்றதுதான் உச்சொற்கள். இதுக்கு இந்த மா தவமொழி என்னென்ன எழுத்து எல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னா, இது மட்டும் நான் வச்சுக்கோ, இதெல்லாம் வந்தாவே அது உரிச்சொற்கள் தான். சால, உரு, தவ, கழி, கடை, இது எல்லாமே என்ன மீனிங் வரும்? பெரிய அப்படின்ற மீனிங் தான் இது எல்லா வார்த்தையும் நமக்கு வராது. இந்த வார்த்தை சால, உரு, தவ, நனி, கூர், பெரிய, பெரிய என்ற மீனிங் தெரியும். மாநாடுனா பெரிய நாடு, மாநகர் பெரிய நகர், தவ பயன் பெரிய பயன் கிடைச்சிருக்கு. இது எல்லா சொற்களுக்கும் ஒரே பொருள், பெரிய. அப்போ இருக்க சொல்ல மிகைப்படுத்தி காட்டுறதுதான் உரிச்சொற்தொடர். ஃபேஸ் டலா இருக்கு, ஃபர்ஸ்ட் இருந்தது பாக்குற எனக்கு சொல்ற, நீ எப்படி இருக்கன்னு எனக்கு தெரியாது பாக்குறதுக்கு. ஓகேவா, இப்போ உள்ள ஏதாவது டவுட் இருக்கா? எந்த இலக்கணத்துக்காக அடுக்கு தொடர்
டவுட் இல்ல அவங்க கிட்ட பேசி அதுதான் நான் சொன்னேன். இல்ல இல்ல ஏன்னா இப்ப நான் க்வெஸ்சன் கேக்க போறேன் அதுக்கு நீங்க தான். சரி எழுது எழுது. நீங்களும் பத்துக்கு ஆன்சர் எழுதிருங்க. எழுதுவோமான்னு சொல்லியா சந்தோஷம் முதலாவத மாத்து. முன்னாடி செக் பண்ணணும் எழுதியா பண்ண இருக்கு. ரெடியா நீங்க முடிச்சிட்டீங்களா? சும்மா இருக்கீங்க புரியல எதுவுமே தெரியலன்னா அப்ப எப்படி புரிஞ்சிச்சுன்னு பதில் சொன்னீங்க? ஒரு விஷயம் புரிஞ்சா அது நம்ம அப்ளை பண்ணுவோம்ல, அது தப்போ ரைட்டோ யோசிப்போம்ல. இதுவா இருக்கு ட்ரை பண்ணுங்க. இத யோசிக்கிற யோசிக்காம எழுதுறதுக்கு ஒரு நாலஞ்சு
அஞ்சு யோசிச்சு எழுதலாம்னா அஞ்சு யோசிக்காம சும்மா அப்படியே ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். கரெக்ட். அப்ப என்ன வருது? மூதூர்னா முதுமையான ஒரு பழைய மூதூர். தடக்கை இது என்ன? பருத்தொகை. தடகை என்ன வருது? தட சார நனி கூர் இதெல்லாம் வந்தா என்னன்னு சொன்னோம்? அப்ப தடன் வருது. கை. அப்ப தடத்தை என்ன? உரிச்சொற்கள் எல்லாத்துக்குமே பொருள் என்னன்னு எழுதி காடனுக்கும் வேடனுக்கும் இம் வந்து நமக்கு வெளிப்படையா வந்துருக்கு. இதே இந்த இடத்துல வந்து காடன் வேன்னு குடுக்குறாங்க, அப்ப என்ன வரும்? ஏன்னா இந்த இடத்துல உம் என்ற எழுத்து வந்து நமக்கு மறைஞ்சு வருது, அப்போ உம்மை தொகை. அடுத்தது பயில் தொகையில் பயிர் இருல இல்லு இருக்கு பயில். பயில் தொழில். பயில்ன்றது ஒரு வினையை குறிக்குது, கற்றுக்கொள்வது வினை. பயில்கின்ற தொழில். அப்போ வினை தொகை. அடுத்தது செய்முறை. இதுக்கு சொல்லுங்க மாதிரி இருக்கா அப்படின்றது. இதுவும் வினை தொகை. செய்தல் ஒரு தொழில வினை சொல்ல குறிக்குது. முறைங்கிறது ஒரு பெயர் சொல். அப்போ செய்கின்ற உங்க காலத்தை ஒருத்தர் தான் பாருங்க. அப்ப இதுவும் என்ன? வினை தொகை. அடுத்தது எப்படி களி அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு. அது கரெக்ட் தான். அருள் வினைத்தொகை தான். அதிர் அதிர் போகு குரல். அப்ப மூணு காலத்தையும் குறிக்கிறார். வந்து வினைத்தொகை. அடுத்தது சில சில மகளிர் ஆடினர் பாடினர். என எதற்கு? ரெண்டு வினை சொற்கள் முடிவு பெற்று வந்திருக்கு. நடந்தான் வினைமுற்ற. சாதாரண ஒரு வினை சொல்லாத நம்ம வினைமுற்றாவே குறிக்கிறோம். புரியுதா இலக்கணம்? கடிந்திருக்கப்போ உரி சொற்கொடர் உரி சொற்கள். தட
கண்வினை விளைவினை பார்த்தோம்ல, அதோட கண்டினியூ ஏதாவது. செய்வினை, செய்யப்பாட்டு வினை. செய்வினை என்னன்னா ஒரு வாயர் சொல் என்னப்பா இது வினை வகை. தன்வினை பிறனை மாதிரி செய்வினை செய்யப்பாட்டு வினை அது ஒரே மாதிரி. பெயர் சொல்லிருக்கணும், நவுன் இருக்கணும், அதுக்கப்புறம் வினை சொல்லிருக்கணும், வரவு இருக்கணும். இப்படி ஆர்டர்ல தான் வரும். நம்ம எப்பவுமே வந்து ஒரு பெயர் சொல்லி அவன் இப்படி செஞ்சாங்க, மாணவர்கள் விளையாடினார்கள் அப்படிதான் சொல்லுவோம். அந்த ஆர்டர்ல வந்துச்சுன்னா அது செய்வினை. அதாவது ஒரு பெயர்ச்சொல் என்ன வினைய செய்யுது அப்படின்னு குறிக்கிறது. அது ஒண்ணும் இல்ல, செய்வினைனா ஒரு பெயர்ச்சொல் என்ன செஞ்சுச்சு என்னன்னு எழுதிக்கோங்க. ஒரு வாக்கியம் எழுவாய் செய்யப்படு பொருள், செய்யப்படு பொருள் வினை, வேற ஒண்ணும் இல்ல, செய்கின்ற செயல். பயனிலை என்ற வரிசையில் அமையும். பயனிலைனா ஒரு வினை செஞ்சதுனால என்ன ரிசல்ட் கிடைக்குது அதுதான் பயனிலைன்னு. பயனிலை என்ற வரிசையில் அமையும். இதுல ஐ எனும் இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்தோ வெளிப்படையாகவோ வரும். இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்தோ வெளிப்படையாகவோ வரும். எக்ஸாம்பிள், புத்தகம் படித்தான், அவனே அந்த வேலையை செய்யறான். முதல்ல பெயர்ச்சொல் புத்தகம்ன்ற பெயர்ச்சொல் என்ன பண்ணாங்க, படித்தாங்கன்ற ஒரு வினையை குறிக்குது. அதுல வந்து புத்தகம் படித்தான்னா அவன் புத்தகத்தை படித்தான். இந்த இடத்துல ஐ வந்து நமக்கு மறைஞ்சு வந்திருக்கு. இது எங்க பாரு, குழலி பொம்மையை செய்தால். அப்போ குழலின்ற ஒரு பெயர்ச்சொல் அது என்ன பண்ணுது, பொம்மைன்ற ஒரு ஒரு பொருளை செஞ்சாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன, பொம்மையை, ஐன்ற இரண்டாம் வேற்றுமை உறுப்பு நமக்கு எப்படி வருது, வெளிப்படையா வருது. மாணவன் ஓவியத்தை வரைந்தான். அப்போ முதல்ல பெயர் சொல் வரணும், அந்த பெயர் சொல்க்கு அப்புறம் வினை சொல் வரணும். இந்த ஆர்டர்ல வந்து அதான் அவங்களே அவங்க வேலையை செய்யற மாதிரி வந்தா செய்வினை. அது என்ன, ஐன்ற இரண்டாம் வேற்றுமை உறுப்பு மறைந்தும் வரலாம், இல்ல வெளிப்படையாகவும் வரலாம், அதுதான் என்ன, செய்வினை. புத்தகத்தை படித்தான் அப்படின்னாலும் பொருள் மாறாது, அதோட மீனிங் அதுதானே, புத்தகத்தை படித்தான். பாட்டு கேட்டால், பாட்டை கேட்டால், ரெண்டுமே ஒண்ணு. அது இப்படி சொன்னாலும் பொருள் மாறாது. சில இடத்துல வந்து அதை நாம வெளிப்படையா செய்ய வேண்டியிருக்கும். செய்வினை அதை எழுதிட்டீங்களா, நான் இது சொல்றேன்.
செயப்பாட்டு வினை. செயப்பாட்டு வினைனா முதல்ல செய்யப்படும் பொருள் எந்த வினையோ அது வந்துட்டு அதற்கப்புறமா எழுவாயினா என்ன பெயர்ச்சொல், பெயர்ச்சொல் வந்துச்சுன்னா அது செய்யப்பாட்டு வினை. செய்படு பொருள் எழுதிக்கோங்க, செய்படு பொருள் எழுவாய் பயனிலை என்ற வரிசையில் அமையும். எழுவாயோடு ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை உருவும், மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனிலையோடு. பயனிலைனா இங்க பாருங்க, இது எழுவாய் சொல்றோம், இது செய்யப்படும் பொருள் சொல்றோம், எதை செய்யறாங்களோ எந்த வேலையை செய்யறாங்களோ அது பயனிலைனா. அவன் என்ன பண்ணான்னு முடிச்சான்ல அதுதான், இதுதான் பயனிலை. வரைந்தான், செய்தால், படித்தான், அதுதான் பயனிலை. அப்போ ஆள் என்ற மூன்றாம் ஏற்றுமை உருவும் பயனிலையோடு பட்டது பெற்றது என்ற சொற்களும் சேர்ந்து வரும். இப்ப உதாரணம், கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது. இதே நம்ம அதை செய்வினையா எழுதணும்னா எப்படி எழுதுவோம், கல்ல கரிகாலன் கல்லணையை கட்டினார். அப்ப என்ன அது அந்த எழுவாயும் வினை செய்யப்படும் பொருளும் இடம் மாறுது. அதே மாதிரி பயனிலையோடு கட்டப்பட்டது. அதே இதை மாத்துங்க, குழலி பொம்மையை செய்தால், பொம்மை குழலியால் செய்யப்பட்டது. அவ்வளவுதான், தன் வினைக்கும் செய்வினைக்கும் செய்யப்பாட்டு வினைக்கும். கவிதா கதை புத்தகம் படித்தாள். இது அப்படியே செய்யப்பாட்டு வினையா மாத்தணும்னா, கதை புத்தகம் கவிதாவால், ஏன்னா வந்து எழுவாயோட ஆள் சேரும் சொல்லியிருக்கோம், கவிதாவால் படிக்கப்பட்டது எழுதப்பட்டது. அப்போ பட்டது செய்தது அப்படின்ற வேர்ட் கூட வரும் பயனிலையோட. உடன்பாட்டுனா ஒரு செயலோட ஆமா நான் தான் செஞ்சேன், அவங்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்றது உடன்பட்டு போறது உடன்பாடு. இல்ல அவங்க செய்யல அப்படின்னு எதிர்த்து சொல்றதுதான் எதிர்மறை வினை தொடர். வினையோட வகைகளை இதை எழுதிக்கோங்க. இப்போ இதுல வினை எது, நனைதல், இதுதான் வினைச்சொல். குமரன்றது ஒரு பெயர் சொல், மழைன்றதும் ஒரு பெயர் சொல். இந்த இடத்துல அப்போ நனைந்தான் இல்லைன்னா எழுதினான் படித்தான், இதுதான் இந்த இடத்துல என்ன வினைச்சொல். இந்த வினை வந்து எதிர்மறையா சொல்றது தான் என்ன, எதிர்மறை வினை தொடர். உடன்பாட்டுனா ஆமா அப்படின்னு சொல்றது, எதிர்மறை வினை தொடர்னா இல்ல அப்படின்னு. அப்ப இதோட எதிர்மறை என்ன, குமரன் மழையில் நனையவில்லை, நான் கவிதை எழுதினேன், நான் கவிதை எழுதவில்லை, இதுதான் உடன்பாட்டு வினை தொடர், எதிர்மறை வினை தொடர். எழுதிக்கோங்க, இதுக்கு எக்ஸாம்பிள் நீங்களே மாத்தி எழுதுங்க.
ஆமா, இதோட எதிர்மறையா தான் முடியும். செய்யவில்லை, படிக்கவில்லை, இல்லை, அதாவது இன்னும் மீனிங்ல தான் வரும். ஒருவேளை நான் கவிதை எழுதவில்லை, இந்த வார்த்தையை இந்த வாக்கியத்தை கொடுத்து இதோட எதிர்மறை உடன்பாட்டு எதிர்மறை வினை தொடர் கேட்டா அப்ப என்ன பண்ணணும்? எழுதினேன். இப்படி கொடுத்தா இது ஓகே, மோஸ்ட்லி இப்படிதான் கொடுப்பாங்க. ஒருவேளை எழுதவில்லைன்றத அவன் வந்து வினை தொடரா கொடுத்து, இப்போ நமக்கு என்ன அந்த வினைய மாத்திரம் அவ்வளவுதான். அப்ப எழுதவில்லைன்னு கொடுத்தா நம்ம என்ன எழுதினேன், படிக்கவில்லை. அப்ப இந்த இடத்துல இப்படி எதிர்மறையா வரும். அப்ப எதிர்மறைனா இல்லைன்னு தானே வரணும், அது எப்படி அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது. இந்த வாக்கியத்தோட எதிர் சொல் என்ன, அதுதான் உன்னோட. இப்படிதான் கொடுப்பாங்கம்மா. ஒருவேளை உங்களுக்கு குவிஸ் பண்ணி க்வெஸ்சன் கேக்குறான், எடுத்தவன் தான் அறிவாளின்னு இது மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேட்டா என்ன பண்ணுவீங்க? அப்ப நீங்க அதை பயன்படுத்திக்கோங்க. இல்ல புரியுதாமா? வாக்கிய வகை அறிதல் பாத்துடலாமா? டைம் இருக்கலாம், படிக்கலாமா வேணாமா அதை சொல்லுங்க. அவங்க முகம் பார்த்தா எனக்கு தெரியல. கண்டினியூ பண்ணலாமா இல்ல எழுதுற மாதிரி வேற ஏதாவது சொல்லுவா? பதிமூணு தாமா கொடுத்துருக்கு. அது வந்து வினையால் என்ன பெயர், அதெல்லாம் வந்து வேற ஒரு டாபிக்ல வரும், அங்க அதை படிச்சுப்போம். அது இப்ப தனியா சொன்னா அது உனக்கு மீனிங் வராது, அதோட வகையோட சொல்றப்ப அது புரியும். வேங்கோல் வினை முற்று இதெல்லாம் வந்து தனியா வரும் வினையால் என்ன பெயர்லாம். வாக்கிய வகை அறிதல் பார்த்தோம் இருக்குதானே? அதான் வாக்கிய வகை அறிதல். அப்போ ஒரு வாக்கியம்னா என்ன, ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அது என்ன வகையான வாக்கியம், தனி வாக்கியமா, கலவை வாக்கியமா, உணர்ச்சி வாக்கியமா, செய்தி வாக்கியமா, அப்படின்னு நிறைய வாக்கிய வகைகள் இருக்கு. அதுல எது அதுன்னு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. முதல்ல வந்து தனி வாக்கியம். தனி வாக்கியம் அப்படின்னா ஒரு எழுவாய், அதான் பெயர் சொல், ஒரு பெயர் சொல்லோ இல்லைன்னா பல பெயர் சொற்கள் கூட இருக்கலாம், ஒரு வினையை கொண்டு முடியணும். பெயர் சொல் ஒன்னா இருக்கலாம், நாலா இருக்கலாம், ரெண்டா இருக்கலாம், பத்தா இருக்கலாம், ஆனா அதோட வினை என்னவா இருக்கணும், ஒரே ஒரு வினையை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அது தனி வாக்கியம். இங்க பாரு, ரோஜா பூத்தது, அப்போ ரோஜான்றது ஒரு பெயர் சொல், பூத்ததுன்றது ஒரு வினை சொல், அதுவும் தனி வாக்கியம் தான். ரோஜாவும் மல்லியும் இருவாச்சியும் பூத்தன. அப்ப என்ன பெயர்ச்சல், இங்க மூணு வருது, மல்லிப்பூ, ரோஜாப்பூ, வேற ஒரு பூ, அப்படியே ஒரு மூணு நாலு பூ, ஆனா அதோட செயல் என்னவா இருக்கு, பூத்தது, அது ஒண்ணுதான், ஒரு வினையதான் குறிக்குது. அப்போ தனி வாக்கியம்னா என்னன்னா எழுவாய் ஒன்றாகவோ பலவாகவோ இருக்கலாம், ஆனால் அது என்ன, ஒரே ஒரு வினை சொல்லை கொண்டு முடிந்தால் அல்லது பயனிலையை கொண்டு முடிந்தால் அதுதான் என்ன, தனி வாக்கியம். எழுதிக்கிறீங்களா? ஒரு எழுவாய் அல்லது பல எழுவாய், ஒரு எழுவாய் அல்லது பல எழுவாய், ஒரு பயனிலையை கொண்டு முடிந்தால் அது தனி வாக்கியம் எனப்படும். நம்ம
ஒருவாய் ஒரு எழுவாய் அல்லது பல எழுவாய் ஒரு பயனிலையை கொண்டு முடிந்தால் அது தனி வாக்கியம். எடுத்துக்காட்டு பாரிஜாதம் பூத்தது. மல்லியும் ஜாதியும் சேர்த்து தொடுத்தது. அப்போ ஒரு அதான் பூ மாலை அது என்ன ரெண்டு பூக்க சேர்ந்து, ஆனா இந்த இடத்துல தொடுத்தது அப்படின்றது ஒரே ஒரு வினைச்சொல் தான், ஒரே ஒரு பயனிலை தான், ஆனா ரெண்டு பெயர் சொற்கள் வந்திருக்கு. தொடுத்தது பூ கட்டுவாங்கல்ல, தொடுத்ததுனா பூ கட்டுறது, வேற ஒண்ணும் இல்ல. எழுத்தீங்களா? அடுத்தது தொடர் வாக்கியம். தொடர் வாக்கியம்னா ரெண்டு தனி வாக்கியத்தை ஒன்னா சேர்க்கறது. நம்ம எப்படி இங்கிலீஷ்ல கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுவோம்ல, பட் அது மாதிரிதான். இதுல என்னன்னா ஆகையால், ஆனால், அதனால் அப்படின்ற இணைப்பு சொற்கள் சேர்ப்போம். ரெண்டு தனி வாக்கியத்தை ஒரு ஆகைய ஆனால் இது மாதிரி இணைப்பு சொற்கள் கொண்டு சேர்த்து ஒரு வாக்கியமா எழுதுறோம்ல, அதை தொடர் வாக்கியம் அப்படின்றோம். எக்ஸாம்பிள், ராமன் திருச்சிக்கு சென்றான், அதனால் மலைக்கோட்டைக்கு சென்றான். திருச்சிக்கு போனதுனாலதான் நம்ம அந்த கோயிலுக்கு போக முடிஞ்சிச்சு, இல்லைன்னா போக மாட்டோம் இல்லையா. அதனால் நான் நன்றாக படித்தேன், அதனால் தேர்வில் வெற்றி பெற்றேன். படிக்கலன்னா படிக்கலனாலும் அவன் டேலண்ட், அது லக் இருக்கலாம், காப்பி அடிக்கலாம், அது அவங்க அவங்க இஷ்டம். அப்போ ஒரு தொடர்க்கும் இன்னொரு தொடர்க்கும் ஒரு சம்பந்தத்தை உருவாக்கின வேர்டு என்ன இருக்கு, ஆகையால், அதனால். இது மாதிரி இணைப்பு சொற்கள் இருந்து ரெண்டு சென்டென்ஸ ரெண்டு வாக்கியத்தை ஒன்னா எழுதுறோம்னா அது தொடர் வாக்கியம். ஏன்னா அதோட தொடர்ச்சி. ராமன் திருச்சிக்கு போனான், போனதுனாலதான் அவன் அந்த கோயிலுக்கு போனான். ராமன் மதுரைக்கு சென்றான், அதனால் மலைக்கோட்டைக்கு சென்றான்னா தொடர்ச்சி கிடையாது. திருச்சி எங்கேயோ இருக்கு, மதுரை எங்கேயோ இருக்கு, அதனால இந்த செயல் செய்யப்பட்டது, அதனால இதை வந்து தொடர் வாக்கியம் அப்படின்னு எழுதிக்கிறீங்களா இல்ல அப்படி விட்டுறீங்களா? தனி வாக்கியம் பல தொடர்ந்து வரும். இடையே இடையே அதனால் ஆகையால் என்ற இணைப்பு சொற்கள் வரும். எடுத்துக்காட்டு எது வேணாலும் எழுதிப்போங்க. இன்று மழை பெய்தது, அதனால் விடுமுறை விட்டார்கள். கொரோனா அதிகமாக பரவியது, அதனால் ஊரடங்கு அறிவித்தார்கள். அடுத்தது மூணாவது கலவை வாக்கியம். இப்போ தொடர் வாக்கியம்னா ரெண்டு தனி வாக்கியம் சேர்ந்து வரும், ஒரு இணைப்பு சொல் வரும்னு சொன்னோம். கலவை வாக்கியம்னா மெயினா ஒரு சென்டென்ஸ் இருக்கும், அதோட அதை பத்தின ஒரு உணர்ச்சி சின்னதா ஒரு சென்டென்ஸ் இருக்கும், அது ரெண்டுத்தையும் சேர்த்து வர்றது. அது எப்படின்னா வந்து ஓ அப்படின்ற வார்த்தை தான் அதை இணைக்கும். ஓகேவா? அங்க வந்து ஆகிய ஆனால் சொல்லுவோம்ல, இந்த இடத்துல வந்து ஓ அப்படின்ற வார்த்தை தான் இணைக்கும் கலவை வாக்கியத்துல. ஓ அப்புறம் ஆல் இந்த வார்த்தையும் வரும். இங்க பாரு, மேகம் எடுத்துக்காட்டு. மேகம் கருத்ததால் மழை பெய்தது. மேகம் கருத்ததால் மழை பெருகியது, மழை பொழிந்தது. நெக்ஸ்ட், யார் திறமையாக படிக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். யார் திறமையாக படிக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். படிக்கிறார்களோ ஓ அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு.
கட்டளை வாக்கியம், வினா வாக்கியம். கட்டளை வாக்கியம்னா என்ன? ஒருத்தவங்களை வந்து ஆர்டர் பண்ற மாதிரி ஆணையிடும் தொனியில் அமைவது கட்டளை வாக்கியம். ஆணையிடும் தொனியில் அமைவது கட்டளை வாக்கியம். இதுல என்னன்னா இங்க அறம் செய், முகக்கவசம் அணி, இதுல இந்த இறுதி சொல் இருக்குல்ல செய் அணி அப்படின்றது வேர் சொல்லா வரும். எப்பவுமே கட்டளை வாக்கியத்துல இறுதி சொல் வேர் சொல்லா வரும். என்னப்பா? ஆணையிடும் துணியில் அமையும் இறுதி சொல் வேர் சொல்லாக வரும். வினா வாக்கியம், வினா, இது அஞ்சுத்தையும் நம்ம வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா வினாக்களும் இந்த எழுத்துக்களை கொண்டுதான் ஆரம்பிக்கும் இல்ல முடியும். உன் பெயர் என்ன? சாப்பிட்டாயா? இப்ப இந்த யா அப்படின்ற வார்த்தை தான் இது என்ன கேள்வியா மாத்துது, நீ சாப்பியா இல்லையா அப்படின்னு நம்மள ஆன்சர் பண்ண வைக்குது. உன் பெயர் என்ன? அப்ப ஏ, இந்த இடத்துல சில எழுத்துக்கள் வந்து வெளிப்படையா வினா பொருள்ல வரும், சில அது வந்து வார்த்தையோட இறுதியில வரும். இது அஞ்சும் தான் வினா எழுத்துக்கள். இந்த எழுத்துக்களை கொண்டுதான் என்ன வினா வாக்கியங்கள் அமையும். இங்க பாரு, இந்த அரசன், நீ அரசன் அப்படின்னா என்ன? நீ ஒரு கிங் அப்படின்னு நம்ம ஒரு சென்டென்ஸா சொல்றோம். நீ அரசனா? நீ ஒரு மனுஷனா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? அப்ப அந்த ஐயோ யார் யார் நினைச்சிருக்கிறேன்னே தெரிய மாட்டேங்குது. அப்ப என்ன இந்த இப்ப இந்த நான்றது எப்படி எழுதுறோம்? இன் பிளஸ் ஆ. அப்ப இந்த ஆன்றது தான் என்ன? இது உனக்கு ஒரு கேள்வியா மாத்துது. நீ சாப்பிட்டாயா? நீ எழுதினாயா? நீ படித்தாயா? அப்போ இந்த பிரிச்சு பாக்கணும். இந்த எழுத்துக்கள் தான் வந்து இது இப்ப வினா எழுத்துனா இது நான் தானே, இது வினா எழுத்தா கிடையாது. அதை பிரிச்சோம்னா நமக்கு அந்த வினா எழுத்து வந்துடும். அடுத்தது உணர்ச்சி வாக்கியம். அதான் எழுதுல அப்படியே எழுதுங்க. உணர்ச்சி வாக்கியம், உணர்ச்சிகள் வெளிப்படும் அந்த வாக்கியத்துல. அது அழுகையா இருக்கலாம், கோபமா இருக்கலாம், ஆச்சரியமா இருக்கலாம், வியப்பா இருக்கலாம். எவ்வளவு அழகான மலை, அது நம்ம இது சின்ன வயசுல படிச்சிருந்தோம். அப்போ உன்னோட உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய எந்த ஒரு வாக்கியமோ என்ன? உணர்ச்சி வாக்கியம். இப்ப இந்த நீ அரசனா, இதுவும் ஒரு உணர்ச்சி வாக்கியம் தான். ஏதோ ஒரு கோபத்திலயோ ஏதோ ஒரு செயல்பாட்டுலதான் அது வெளிப்படும். நீ எல்லாம் ஒரு அரசனா அப்படின்னா அப்ப என்ன? அவங்க கோபத்துல சொல்றாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு உணர்ச்சியோட வெளிப்பாடு தான் இந்த வாக்கியம். இந்த இடத்துல கேள்வி வந்து வரதுனால என்ன ஆகுது? அது வினா வாக்கியமா நம்ம பயன்படுத்துறோம். அடுத்தது செய்தி வாக்கியம். எந்த உணர்ச்சி இது எதுவும் இல்லாம பிளாட்டா ஒரு விஷயத்த சொல்றது. இன்று கொளத்தூர் தோமா உணர்ச்சி வாக்கியம் எக்ஸாம்பா. எவ்வளவு ஆஹா, எவ்வளவு அழகான பூக்கள். எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் வந்தா உணர்ச்சி வாக்கியமா? பெரும்பாலும் எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள்ஸ் வரும். ஆச்சரியக்குறி. என்ன அழகு, எவ்வளவு அழகு சாங் இருக்கா? அது ஃபுல்லா உணர்ச்சி வாக்கியம் தான். கோடி மலர்கள் குட்டி அழகு. அடுத்தது செய்தி வாக்கியம். உணர்ச்சி வாக்கியம் அடுத்தது ஏழாவதா செய்தி வாக்கியம்.
ஒரு செய்தி அதுல நாம சம்மந்தப்பட்டிருக்கோம் இல்ல, அதெல்லாம் எந்த உணர்வும் கிடையாது, எதுவும் தேவையில்ல, ஒரு செய்தியை சொல்றது. இன்று முதல்வர் கொளத்தூர் தொகுதிக்கு வந்தார், இன்று மாணவர்கள் வகுப்பில் பாடத்தை கவனித்தார்கள், ஒரு விஷயத்த கன்வே பண்றது, அது செய்தி வாக்கியம். இன்னும் ரெண்டு மூணு நிமிஷம் ஆக்சுவலி நான் நிறைய எடுத்துக்காங்க. அப்புறம் வியங்கோல் வாக்கியம் இன்னும் ஒரு மூணு தான் முடிச்சிடலாம். வியங்கோல் நீங்க கேட்டீங்களா, அந்த 16ல வியங்கோலம் வரும். இப்ப வியங்கோல் வாக்கியம் எப்பவுமே வந்து இந்த நாலு இதுலதான் வரும். ஒண்ணு கட்டளையா வரும், ஏவல் கட்டளை, அடுத்தது ஒழுங்காக கட்டளை, ஒழுங்காக படி, நன்றாக எழுது, ஒரு ஆர்டர் போற மாதிரி ஒழுங்கா இரு அப்படின்னு சொல்றதுலாம் என்ன கட்டளை வாக்கியம். அடுத்தது வந்து வேண்டுகோள், நன்மையே செய், அது நம்ம எந்த எதை வச்சு சொல்றோமோ அதை பொறுத்துதான்.
ஒரு ரெக்வஸ்டா கேக்குது, நீ நல்லது பண்ணிதான் ஆகணும்னு உன்கிட்ட வந்து ஆர்டர் போட முடியாது, ஆனா நல்லது எல்லாம் பண்ணுப்பா அப்படின்னு ஒரு ரெக்வஸ்டா சொல்லலாம், அது வேண்டுகோள். அடுத்தது வந்து வாழ்த்துதல், வாழ்க வளமுடன், நீடூடி வாழ்க, வயதெல்லாம் திட்டுறது சொல்றேன். தீயன ஒளி, உங்ககிட்ட இருக்க கெட்ட பழக்கத்தெல்லாம் விடு, அது என்னென்ன பழக்கமோ அது உங்களுக்கே தெரியும். சொன்ன பண்ண பண்ண நன்மையே செய், நன்மையே செய். பசியா? ஏய், அவன் பேப்பரை பார்த்தது, நான் வாட்ச் பார்த்தான் நினைச்சு பசிதான்னு கேட்டேன். இல்ல இல்ல, புரிஞ்சுக்கிட்டேன். ஓகேவா? அப்போ வியங்கோள் வாக்கியம் எப்படி வரும், நான்கு பொருள்கள்ல வரும். ஒண்ணு கட்டளை, இல்லனா வேண்டுகோள், இல்லனா வைதல், இல்லனா வாழ்த்துதல். கட்டளைனா ஆர்டர் பண்ற மாதிரி, ஏய் ஒழுங்கா படி, ஒழுங்கா எழுது, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கட்டளை இடுறது. வேண்டுகோள்னா நல்லது செய்ப்பா, ஒழுங்கா படிப்பு. இந்த ஒழுங்கா படியும் நம்ம வேண்டுகோளா வைக்க முடியும், அது யார் சொல்றாங்கன்ற பொறுத்து. அடுத்தது வைதல், திட்டுறது. வாழ்த்துதல், நல்லா இரு, நீடுடி வாழ்க, பிறந்த நாளுக்கெல்லாம் வாழ்த்துறோம் இல்லையா. அப்ப இது வந்து இது நான்கும் வியங்கோள் வாக்கியங்கள்ல வரும். அடுத்தது இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, எதிர்மறை உடன்பாட்டு, அதே வாக்கியத்திலயும் வரும். உடன்பாட்டு வாக்கியம், எதிர்மறை வாக்கியம். ஆமைகள் வேகமாக ஓடும், உடன்பாட்டு வாக்கியம். ஆமைகள் வேகமாக ஓடாது, அது என்ன, எதிர்மறை வாக்கியம். இது அந்த வினா வகைகளை வரும் இல்லையா, எதிர்மறை உடன்பாட்டு, அதேதான் இதுவும். நைன்த் டென்த் உடன்பாட்டு வாக்கியம், எதிர்மறை வாக்கியம். ஒரு செயல்பாடோட உடன்பட்டு ஒரு வாக்கியம் வந்துச்சுன்னா அது உடன்பாட்டு வாக்கியம், அந்த செயல்ல இருந்து வேறுபட்டு வந்துச்சுன்னா அது வந்து எதிர்மறை, எதிர்மறையான கருத்தை சொல்லுச்சுன்னா அது எதிர்மறை வாக்கியம். உடன்பாடு எதிர்மறை. ஓகேவா? அடுத்தது நேர்கூற்று, அயர்கூற்று. இது இந்த வாக்கிய வகைகளில் நேர்கூற்று வாக்கியம், அயர்கூற்று வாக்கியம் வரும். நேர்கூற்றுன்னா ஒருத்தவங்க சொன்னத எந்த மாறுபாடும் இல்லாம, நாம எந்த சேஞ்சஸும் அதுல பண்ணக்கூடாது, அப்படியே சொல்றது. இங்க பாருங்க, நான் ஊருக்கு, இப்ப யாரோ ஒரு நேம், கவிதா நான் ஊருக்கு செல்கிறேன் என்றாள். அவ என்ன சொன்னாலோ அவ அப்படியே சொல்றது. கவிதா ஊருக்கு போறேன்னு சொன்னா அப்படின்னா அப்ப என்ன, அவ சொன்னான்னு நம்ம சொல்லிடுறோம், அப்ப மாறிடுது. அவ என்ன சொன்னாலோ அதை அப்படியே மாத்தாம அவள் இதெல்லாம் சொன்னான் அப்படின்னு, அவ சொன்னதை அப்படியே சொன்னா என்னது நேர்கூற்று. அயர்கூற்றுன்னா அவங்க சொன்ன செய்திய நாம மாத்தி சொல்றது. கவிதா நாளை ஊருக்கு செல்வதாக கூறினாள், அப்ப அது அயர்கூற்று. வேற ஒருத்தவங்களோட கூற்று, அவங்க சொன்ன செய்திய அயல் அவர்கள், அதான் அயர்கூற்று. அவங்க சொன்னதை நாம சொல்றது, அவங்க இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்றது அயர்கூற்று. நேர்கூற்றுன்னா அவங்க சொன்னதை அப்படியே மாறாம, நேற்று திருப்பதிக்கு செல்வதாக கூறினான், நான் நேற்று திருப்பதிக்கு செல்கிறேன், நாளை திருப்பதிக்கு செல்கிறேன். அவன் என்ன சொன்னானோ அதுல எந்த மாற்றங்களும், இலக்கணத்துல எந்த மாற்றங்களும் பண்ணாம அப்படியே நாம சொன்னோமானா அதுதான் வந்து நேர்கூற்று. அப்படியே நேரடியா அவன் என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஸ்ட்ரைட்டா சொல்றது. அவன் சொன்ன கண்டென்ட்டை மட்டும் எடுத்துட்டு நம்ம மாத்தி சொல்றது, அதுதான் வந்து அயர்கூற்று. இரு எக்ஸாம்பிள்,
வளவன் நான் உங்க கிளாஸ் இன்னைக்கு யாரோ வரல கேக்குறீங்க, ஏன் இன்னைக்கு அவங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவன் நாளைக்கு ஊருக்கு போறேன்னு சொன்னான், அதனாலதான் இன்னைக்கு வரலன்னு சொல்றது அயற்குற்று. வளவன் நாளை நான் ஊருக்கு செல்கிறேன் என்றான், அவ்வளவுதான். அதுல இருந்து அவன் என்ன வேணுமோ அவன் எடுத்துக்கிட்டான். சொன்னத வார்த்தை மாறாம இலக்கணம் மாறாம சொன்னமானா நேர்கூற்று, மத்தவங்க சொன்னதை கண்டென்ட் மட்டும் நம்ம எடுத்துட்டு விஷயத்த கன்வே பண்ணமானா அது அயற்கூற்று. ஜாயின் ஆயிடுச்சா? நீங்க யாராவது ஒருத்தவங்க எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாலாஜி வெளியே போனான், ஓகேவா? பாலாஜி ஏன் வெளியே போனா நான் உங்களை கொஸ்டின் கேட்கிறேன், அதை நேர்கூற்றா ஒரு ஆன்சர் பண்ணு. அவன் வந்து தூக்கம் வருதுன்னு வெளியே போனான், இல்ல தண்ணி குடிக்க வெளியே போனான், நேர்கூற்றா அதை ஆன்சர் பண்ணுங்க, அயர்கூற்றா ஆன்சர் பண்ணுங்க. பாலாஜி ஏன் வெளியே சென்றார்? கேள்வி கேட்டுட்டேன். நேர்கூற்றல ஒரு பதில் வேணும், அயர்கூற்றல ஒரு பதில் வேணும், சொல்லுங்க. அது நேர்கூற்றா அயர்கூற்றா? பாலாஜி தண்ணி குடிக்க வெளியே சென்றார், அது அயர்கூற்று. நேர்கூற்றுல சென்றேன், அவனுக்கு பதில் நீ போயிட்டு. நான் நேர்கூற்று கேட்டேன்பா, நேர் அயர்கூற்று தனுஷ் சொல்லிட்டான். நீ சொன்ன மாதிரியேதான் அவனும் சொன்னாங்க. உன்னோட கொஸ்டின் நேர்கூற்று. நம்ம அதுல எதுவும் மாத்த கூடாது. அவன் நம்ம கிட்ட சொல்றப்ப வந்து செல்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு செல்கிறேன் என்றான் அதெல்லாம அவன் சொல்லிட்டு போனான். அது அவ்வளவுதான். நீங்க ஐயர் கூட்ட இருக்க தடவை சொல்ல, நான் நேர் கூட்ட ட்ரை பண்ணி சொல்லுங்கன்னு கேக்குறேன். ஆமாப்பா, நான் உண்மை சொன்னேன். அந்த நேம் நீ மென்ஷன் பண்ணனும்ல, அதுக்குதான் நீங்க உங்களுக்கு நேம் எழுதி இருக்கேன். ஆமா, இப்ப ஒரு சென்டென்ஸ் நீ படிக்கிறேன்னா அது கரெக்டா நீ ரிப்ளை பண்ணுவோம்ல. அப்போ என்ன குடிச்சான் சென்றான் தூங்கினான்னு விடு. அப்ப நேர்கூற்றுக்கு அயர்கூற்றுக்குன்னா அவங்க என்ன சொல்ல, இப்ப நீ வெளியே போறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு போவ சொல்லு. பல ஜித்துக்கோ அந்த ரீசனை தான் சொல்லு. பாலாஜி சாப்பிட போவதா? சாப்பிட போகிறேன், சாப்பிட போகிறேன் என்றான், ஓகேவா? பாலாஜி சாப்பிடுவதற்காக வெளியே சென்றான். அப்ப அவன் சொன்ன வார்த்தைய மாறாம நாம அப்படியே சொல்றது நேர்கூற்று. அதுல உன்னோட எந்த சொந்த கருத்துக்களுமே இடம் கிடையாது. அயர்கூற்றுல நீ சொல்றப்போ என்ன, அவன் ஏன் வெளியே போனான்னா அவனுக்கு பசிக்குது, அதனால. அப்போ உன்னோட அந்த வாக்கியத்தை நீங்க மாத்திக்கலாம், அதற்கான உரிமை உங்களுக்கு அயர்கூற்றுல இருக்கும். அவன் சொன்ன விஷயத்த நீ கன்வே பண்றது, நீ எப்படி வேணா சொல்றான். அவன் திமுரு திடீர் நடுவில் எழுந்து போனான், நம்ம எப்படி வேணா கன்வே பண்ணி, ஆனா அதுல அந்த கண்டென்ட் இருக்கணும். நேர்கூற்றுல ஒரு சின்ன புள்ளி கூட நீ சொந்தமா வைக்க கூடாது. அவன் என்ன சொன்னானோ அதை மட்டும்தான் நீ சொல்லணும். அதுதான் நேர்கூற்றுக்கும் அயர்கூற்றுக்கும் இருக்கிற வித்தியாசம். உங்களுக்கு ஆக்சுவலி எதுகை ஓனை எல்லாமே எடுத்துக்கலாம் தான், டைம் பத்தல. எதுகைனா என்ன? ஆ சேமா வருது. மோனைனா இயைபுன்னா எழுத்தோ இல்ல சொல்லவாவும் இருக்கலாம். ஓகே சரி, சும்மா ஜெனரல் க்வெஸ்சன் கேக்குறேன். ஒரு பத்து நிமிஷம். தமிழோட எழுத்துக்கள் 247 தெரியும், மொத்த வடமொழி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை?
எத்தனைன்னு கேட்ட இருக்குமா? அஞ்சுடா. ஆமா சரி, சிறப்பு எழுத்து நீ எதை சொல்லுவோம்? ஆயுத எழுத்துக்குதான் ஆயுத எழுத்துன்னு ஒரு பேர் இருக்கு, அப்புறம் அதை நம்ம சிறப்பு எழுத்துன்னு சொல்ல போறோம். அது தமிழினோட சிறப்பு அம்சம் சொல்றோம், அது சிறப்பு எழுத்து கிடையாது. இப்போ உயிர் எழுத்து எவ்வளவு? 12. மெய் எழுத்து, உயிர் மெய் எழுத்து 216. மொத்த எழுத்துக்கள் ஆமா. இப்ப நான் உன்ன க்வெஸ்சன் கேட்டது ஆயுத எழுத்து சேர்க்கட்டுமா வேணாமான்னு கேக்கல, மொத்த தமிழ் எழுத்துக்கள் எவ்வளவு? ஓகே, ஆயுத எழுத்து, வடமொழி எழுத்து 5. இசு, இஷு, இஜு, இக்ஷு, இக்ஷு, அப்புறம் அந்த ஸ்ரீ தாண்டா சிறப்பு எழுத்து, ஸ்ரீன்றது சிறப்பு எழுத்து. கரெக்டா ஹரிபாபு? ஓகே, இந்த அஞ்சுதான் வந்து வடமொழி எழுத்துக்கள். இந்த ஸ்ரீயதான், ஸ்ரீ நான் கொடூரமா எழுதியிருக்கேன், கொலை பண்ணி நீங்க நல்லா எழுதிக்கோங்க. இந்த ஸ்ரீயதான் தமிழினோட சிறப்பு எழுத்து, இதுதான் சிறப்பு எழுத்து. தமிழ்ல நம்ம பயன்படுத்துற சிறப்பு எழுத்து. நம்ம இது வடமொழி எழுத்து கிடையாது, சிறப்பு எழுத்து அதோட பேரு, அதுக்காக சொன்னேன். ஏன்னா எக்ஸாம் வந்துச்சுன்னா யூஸ் ஆகும். இந்த அஞ்சு மட்டும்தான் வடமொழி எழுத்துன்னு சொல்லுவோம், இது சிறப்பு எழுத்து. ஏன்னா இந்த அஞ்சு எழுத்தை வச்சு நம்ம இப்ப எப்படி உயிர்மை எழுத்து எழுதுறோம், அதே மாதிரி இஸ் பிளஸ் ஆ சா, இஸ் பிளஸ் ஆ சா அப்படின்னு நம்ம எழுத முடியும். இது இதுல ஒரு 12 எழுத்து, இதுல ஒரு 12 எழுத்து அப்படின்னு இது எல்லாத்தையும் நம்மளால எழுத முடியும். சி அது மாதிரி பயன்படுத்த மாட்டோம். இப்போ ஷாஜகான், ஷாலினி, இப்போ ஹரி, நிறைய அப்படியே இதோட எழுத்துக்கள் வந்துட்டே இருக்கும் இல்லையா, அது மாதிரி அந்த வாய்ப்பாடுல எழுத முடியும். ஸ்ரீயை நம்ம எழுத முடியாது, இது வந்து சிறப்பு எழுத்து. ஸ்ரீன்னா சிறப்பு எழுத்து. அதே மாதிரி எதுகை, மோனை, ஏய்பு எல்லாமே வந்து முதல்ல இல்லாமா சொல்லவா? எனக்கு தெரியாது, நீங்க தான் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் இல்லாம வந்து இது டெபினிஷன் மட்டும் கொடுத்துறேன். இது எல்லாத்துக்குமே ரெண்டு வகை இருக்கும், அடி சீர். அடி எதுகை, அதிமோனை, அதி இயல்பு. சீர் எதுகை, சீர் இயல்பு, சீர்மோனை, அது மூணுமே வரும். அதை நீங்க எழுதி போங்க. அச்சமா அடினா என்ன? ஒரு லைன்ல வர்றது. ஓகேவா, இந்த லைன்ல முதல்ல எழுத்து சேமா வந்துச்சுன்னா அகர முதல்ல பகவான் இப்படி வரப்பதான் வந்து சேமா. அடியெதுகைன்னா ஒரு லைன்ல வந்து முதல் எழுத்து ஒன்றி வருது, இல்ல இரண்டாம் எழுத்து ஒன்றி வருது அப்படின்னா அடியெதுகை. சீர்னா அடுத்தடுத்த லைன்ல வர்றது. ஓகேவா, இதுதான் சீர் எதுகை அப்படின்னு சொல்லுவோம். சீர் மோனை, சீர் எய்பு எல்லாமே வரும். ஒரே ஒரு ரூல் தான், அது மூணுத்துக்குமே பொருந்தும். இந்த சீர் எதுகையை வந்து நாம 7 வகையா பிரிக்கலாம். பொழிப்பு, ஒரு உரை, எதுகை, மோனை, ஏய்பு எல்லாத்தையும் ரெண்டு வகையா பிரிக்கலாம். அடி எதுகை, அடிமோனை, அதி ஏய்பு. ஒண்ணு சீர் எதுகை, சீர் மோனை, சீர் ஏய்பு. அடி எதுகைனா ஒரே அடிய ஒரே லைன்ல வந்து சேமா வர்றது. சீர் எதுகைனா அடுத்தடுத்த லைன்ல வர்றது.
இப்ப இந்த சீரெதிரை ஏழு வகையா பிரிக்கலாம். இணை, பொழிப்பு, ஒரு, கூழை, கீழ்கதுவாய், நேர்கதுவாய், முற்று. அதோட அப்படியே இணை மோனைன்னா இணை மோனை, இணை எதுகை, இணை எய்பு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே ஏழு வகையா பிரிக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, முதல் முதல்ல தோன்றி வருவது நம்ம என்ன சொல்லுவோம், மோனை. ஃபர்ஸ்ட் எழுத்து டூ, ரெண்டாவது சீரோட முதல் எழுத்து, மூணாவது சீரோட முதல் எழுத்து, நாலாவது சீரோட முதல் எழுத்து. அப்போ ஒன்னு ரெண்டு மூணு நாலு, நாலுமே முதல்ல சேமா வந்து அது முதல் எழுத்து மோனை வந்தா அப்ப இந்த மோனையோட பேர் என்ன, முற்று மோனை. ஓகேவா, இதுதான் வந்து எக்ஸாம்பிள் க்வெஸ்சன் வரும், உங்களுக்கு வெறும் சீர் அப்படி வராது. இது மாதிரி ஏதாவது ஒரு திருக்குறளோ இல்லைன்னா சங்க இலக்கிய பாடலோ கொடுத்துட்டு இது வந்து இதுல எந்த மோனை பயந்துருக்கு, இல்ல இதுல எந்த எதுகை பயந்துருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நாம வந்து இந்த ஆர்டர் கரெக்டா நாம வச்சுக்கணும், மோனைக்கும் இல்லைன்னா எதுகைக்கும் இல்லைன்னா, அதுதான் ஒரு நல்ல விஷயம். அதுக்கு ஆர்டர் மாதிரி இருந்தோம்னா ரெண்டுத்தையும் மனப்பாடம் பண்றது கஷ்டமா போயிடும். ஃபர்ஸ்டோ செகண்டோ சேமா இருந்தா இணை மோனை, இணை எதுகை. ஒரு சீர்ல இப்போ பொழிப்புன்னா முதல்லயோ மூணாவதோ சேமா, இது ஒண்ணு அப்போ பொழிப்புனா முதல் சீரும் மூணாவது சீரும் கரெக்ட் சேமா இருந்துச்சுன்னா அதுதான் என்ன, பொழிப்பு எதிர்கை, இல்ல பொழிப்பு மோனை, இல்ல பொழிப்பு எய்பு, எதுவாக இருக்கலாம். ஆர்டர் இதுதான், ஒருன்னா ஃபர்ஸ்டோ ஃபோர்த்தோ சேமா இருக்கும், கூடைனா ஒன்னு ரெண்டு மூணு சேமா இருக்கும், மே கீழ்கதுவாய்னா ஒன்னு ரெண்டு நாலு சேமா இருக்கும், மேற்கதுவாய்னா ஒன்னு மூணு நாலு சேமா இருக்கும், முற்றுனா நாலுமே சேமா இருக்கும், அதுதான் முற்று மோனை, முற்று எதுகை அப்படின்னு. நான் சில எக்ஸாம்பிள் எடுத்து நீங்க அது என்ன சொல்றீங்களா? ஆமாப்பா, சீருக்கு தானே சீருதான். ஆமா, சீர்ல பிரிவு தானே, அடியில பிரிவு கிடையாது. அந்த மாதிரி இந்த திருக்குறள்ல மொத்த எத்தனை சீர் இருக்கு? ஏழு சீர் இருக்கு. அப்போ இது இது இப்படி வருது, அடி ஒரு அடியில வருதுதான் சீர். அப்போ அந்த சீரோட வகைகள் தான் நம்ம எழுதணும், அடியில வந்து வகைகள் கிடையாது. சீர்னா ஒரு லைன்ல இருக்க அந்த நாலு வார்த்தையோ அஞ்சு வார்த்தையோ அதுதான் சீர். அடின்னா ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன். ஓகேவா, சீர்ன்றது ஒரு ஒரு வார்த்தை, ஒரு அடியில ஒரு லைன்ல இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள். இது என்ன மோனை என்ன முதல் எழுத்து ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின்
ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் மேன்மை இழுக்கத்தின் முதல்ல இதுல மோலை வருதா எழுதி வருதா ஒரு எழுதுகை இதை நீங்க கம்பல்சரி மனப்பாடம் பண்ணாதான் இதுல இருந்து க்வெஸ்சன்ஸ் கண்டிப்பா வரும் வரப்போ எந்த மோனை எந்த எதுகை எந்த எய்வுன்னு கண்டுபிடிக்க முடியும் உன்ன திருக்குறள் சொல்றேன் இருள் சேர் இருவினையும் லாஸ்ட் லெட்டராகவும் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து பாடலோட வரியாகவும் இருக்கலாம் அப்படி வராது ஏய்வு வந்து பெரும்பாலும் பாடல்கள்ல தாமா வரும் இங்க பாருங்க நானூறு சிந்து காவடி சிந்து வருதா அப்போ சிந்து சிந்து ஒரே லைன்லயே வருது அப்ப அது என்ன அடி ஏய்வு எழுத்தா வர பெரும்பாலும் ஏய்வு வந்து ஒரு வார்த்தையா ஒரு சொல்லாதான் வரும் நமக்கு இப்ப இந்த சாங் நிறைய கேட்டு இருப்பீங்க நந்தவனத்தில் ஒரு ஆண்டி நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி கேள்விப்படல தெரிஞ்சிச்சு உங்க முகத்தை பாக்குற அப்படி அப்ப அதுல வந்து தொடர்ந்து ஆண்டி ஆண்டி ஆண்டின்னு ஒரு ஒரு அடியிலயே வருதா அது மாதிரிதான் இது வந்து பெரும்பாலும் ஏய்வு வந்து வரி என்னது எழுத்தா இருக்காது அது வந்து பெரும்பாலும் சொல்லாதான் இருக்கும் அது வந்து அந்த பாடலுக்கு வந்து ஒரு இனிய ஓசைய குடிக்கும் இப்ப ஒரு திருக்குறள் சொன்னே அது இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் சேரா இறைவன் நாலு சீர் சொல்லியிருக்கேன் இருள் சேர் இருவினையும் சேரா உங்க நேம் என்ன எழுதிட்டீங்களா சொல்லுங்க ஆன்சர் சொல்லுங்க கேட்டேன் அவ்வளவு வைக்கப்படுறேன் புதுசா ஒரு ஆன்சர் காதல இருந்துச்சு என்ன சொல்ல தனுஷ் உண்மையா புரியல கூடையா கூழைன்னா ஓகே கூழை எப்படி வரும் கூழையில வந்து ஒண்ணு ரெண்டு மூணு தானே இருக்கு நான் சொன்னது இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் இருள் சேர் ஃபர்ஸ்ட்ல வருது இருவினையும் செகண்ட்ல வருது சேரா மூணாவதுல வரல அப்ப என்ன ஒன்னு ரெண்டு நாலு வருது அப்ப கீழ்கதுவாய் சரி இது கற்க கசடர கற்பவை கற்ற பின் முற்று ஏன்னா நாலுலயுமே என்ன வருது முதல் எழுத்து ஒன்றி வருது அப்போ முற்று முற்று என்ன மோனையா எதுகையா கற்க கசடர ஃபர்ஸ்ட் எழுத்து தானே அப்போ மோனை உன்னன்னு சொல்ற பாருங்க பற்றுக எழுத வேண்டாம் அப்படியே சொல்லுங்க பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றற்றான் பற்றினை கூடை இதுதான் ஏன்னா ஒன்னு ரெண்டு மூணு சேமா வருது நாலாவதுதான் வந்து மாறுது அப்போ எதுகை மோனை ஏய்வு இது எல்லாத்தையுமே முதல்ல ரெண்டு வகையா பிரிக்கலாம் ஒன்னு அடி எதுகை அடி மோனை அடி ஏய்வு அப்படி இல்லைன்னா சீர் எதுகை சீர் மோனை சீர் ஏய்வு அந்த அடியில வந்து வகைகள் கிடையாது சீர்லதான் எத்தனை வகையா பிரிக்கிறோம் ஏழு வகையா பிரிக்கிறோம் முதல் சீரோ ரெண்டாவது சீரோ ஒன்னா இருந்துச்சுன்னா அது இணை எதுகை இல்ல இணை மோனை இல்ல இணை ஏய்வு ஒன்னும் மூணாவது சீரோ சேமா இருந்துச்சுன்னா பொழிப்பு அப்படின்னு சொல்றோம் ஒன்னாவது சீரோ நாலாவது சீரோ சீர்னா இதுதான் ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலு இதுதான் சீர்னு சொல்லுவோம் ஒரு வார் லைன்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் கூடைனா ஒன்னு ரெண்டு மூணு சமமா இருக்கும் கீழ்கதுவாய்னா ஒன்னு ரெண்டு நாலு சமமா இருக்கும் மேற்கதுவாய்னா ஒன்னு மூணு நாலு சமமா இருக்கும் முற்றுனா ஒன்னு ரெண்டு மூணு நாலு இது ஒரு அஞ்சு நிமிஷம் முடிச்சிடலாம் இதை நான் அழைச்சிடறேன் இது ஒரு தடவை நோட்ல பாத்துட்டு நோட்ல க்ளோஸ் பண்ணுங்க ஓகேவா சொல்லி பார்த்து தெரியுமே ஐஷு சொல்லு ஐஷு மேற்கதுவா எந்த சீர்லாம் சேவா இருக்கும் உங்க நேம் என்னடா மறந்துட்டேன் அபிராமி அபி
என்ன கேட்ட முதல்ல கொஸ்டின், அப்ப ஆன்சர் மட்டும் சொல்ற, கொஸ்டினே தெரியல ஆன்சர் மட்டும் சொல்ற. அதுதான் என்ன, எந்த வரிசையில வருது, எது எந்த வரிசையில வருது, நாலுல எதை வேணாலும் சொல்லிடலாம், எப்படியோ ஒரு ஆன்சர் வந்துட போகுது. மேற்கதுவாய் மோனை, எந்த சீர்லாம் சமமா வரும், சேமா வரும், ஒன்றாக வரும், மேற்கதுவாய். அது மோனையா இருக்கட்டும், எதுகையா இருக்கட்டும், ஏவா இருக்கட்டும், மேற்கதுவாய். அப்போ நான் கேட்டப்ப நீ இந்த கொஸ்டினே நீ சொல்லணும்ல, எதுக்கு நீ ஆன்சர் பண்றது தெரியணும்ல. உங்க நேமா தனுஷா, ரெண்டு தனுஷா, ஓகே, டபுள் ஆக்ஷன். பொழிப்பு, பொழிப்பு எதுகை, பொழிப்பு ஏன் சொல்லி கொடுத்தான் இல்லை. அருண் நீ சொல்டா, முற்று நோட்டை க்ளோஸ் பண்ணி வைக்கணும், நான் முதலே சொல்லிட்டேன், மொத்தமா ஒரு இடம் எல்லாம் போயிடுவோமா. சரி, இணைனா பொழிப்பு, தேடி சொல்ல தேவையில்ல, குனிஞ்சு பார்த்து சொல்லணும், அது தேடி சொல்றது இல்ல. கீழ்கதுவாய், ஓகே திலக், நீங்க சொல்லுங்கப்பா, சீரதிகை மொத்தம் எத்தனை வகைப்படும், நேம் சொல்லிடுறீங்களா, ட்ரை பண்ணுங்க, நான் சொன்னா கூட பரவாயில்ல. ஒரு கூழை, ஓகே சூப்பர். நீங்கடா உங்க மறந்துட்டா சொல்லு, சரி கீழ்கதுவாய், சரி இணை, நீங்க கீழ்கதுவாய். ஏன் நீங்க அவ்வளவு என்ன சொல்றது, ரிலாக்ஸா பரவாயில்ல அப்படின்னு சொல்றீங்க, ஒரு ஒரு ஆர்வம் இல்ல என்ன சொல்றது, நீங்க இங்கிலீஷ், இங்கிலீஷ் மீன்ஸ் லாங்குவேஜ், இங்கிலீஷ் எடுத்து படிச்சீங்களா, மதர் லாங்குவேஜ் தெலுங்கு, அப்ப இப்ப எப்படி எக்ஸாமுக்காக தமிழ் படிக்கிறீங்க, ஓகே. ஓ சும்மா கிளாஸ் உட்காந்துருக்கீங்க, அத முதல்ல சொல்லிருந்தா நான் உங்களை கொஸ்டினே கேட்டிருக்க மாட்டேன். ஓகே ஓகே, அப்ப ஓகே, அப்ப நீங்க அப்ப சும்மா தெரிஞ்சுக்கிறதுல கூட ஒரு ஆர்வம் இருக்கணும், சும்மா ஏனோ தவனோ நிற்க கூடாது. அபி சொல்லுங்க, அபி வினா எழுத்துக்கள் எது எது, முடியும் அதுல தெரியுது தெரியல, நிற்க கூடாது, பரவாயில்ல சொல்லுங்க. ஹஸ்பண்ட் ஒருத்தர் தான், அது உங்க விருப்பம், நான் அதுலதான் தலையில எவ்வளவு வேணாலும் அது உங்க சாய்ஸ், அந்த அளவு அது அப்பா அம்மா கேட்டாலும் ஒருத்தர் தான், சரி உங்க ஃப்ரெண்ட் நேம் கேட்டாலும் ஒருத்தர் தான், ஆனா அது எப்படி நமக்கு அவ்வளவு கான்பிடண்டா அதுதான் ஆன்சர்ன்னு அதுதான் சொல்லுவோம்ல, அது மாதிரிதான் நம்மளோட படிப்புல நான் இருக்குன்னு சொல்றேன். இது ஒண்ணு ரெண்டுன்றது உங்களோட சாய்ஸ், அதுல நான் என்னைக்கும் தலையிட மாட்டேன், அது உங்க விருப்பம். சொல்லுங்க அபி, அங்க பேசினதை நம்மள மறந்துருவாங்கன்னு நினைச்சாங்க. போய் வினா எழுத்துக்கள் ஒரு அஞ்சு எழுதி போட்டாங்க, ஏதாவது ரெண்டாவது சொல்லுங்க. மறந்துருச்சா, ரொம்ப சந்தோஷம். வியங்கோல் வாக்கியம் எந்த நாலு வகையான பொருள்கள்ல வரும், பாலாஜி? ஆமாப்பா, வைதல்,
பரவாயில்ல, நம்ம கிளாஸ்ல பாலாஜி 7 பேர் இருக்கீங்க. பரவாயில்ல, 7 பாலாஜி இருக்காங்க. பாராட்டுதல், எப்ப பாராட்டுதல்? வைதல், வாழ்த்துதல், வேண்டுகோள், கட்டளை. ஓகேவா தம்பி? உங்க நேம் மறந்துட்டமா? ஜெயசூர்யா. இந்த டைலாக் சொன்னது யாரு? எந்த புக்ல இருக்கு? அது இல்லாம நிறைய எழுத்துக்கள் இருக்கா இல்லையா? சரி, ஆ அப்படின்னா என்ன? ஓர் எழுத்து ஒரு மொழியில ஆ அந்த எழுத்துக்கு நீ சொல்லு சொல்லு, அவங்களுக்கு எல்லாம் தெரியல, நீ சொல்லு. நான் சொன்னது ஆ குறி இல்ல, ஆ நெடில் திலக் பசன் சொல்லி கொடுக்கறான் பாரு, அப்படியே காப்பி அடிச்சு சொல்லிடு. சரி, வினை வகைகள். அருண் எத்தனடா மொத்தம் வினை வகைகள்? நீ தானே அதை ஆர்வமா கேட்டுட்டு இருந்தா, அதான் உன்ன கேக்குறேன் எனக்கு. அப்புறம் உடன்பாட்டு வினை, எதிர்மறை வினை. ஓகே, போதும்ல, இதுக்கு மேல என்ன மனசுல திட்ட ஆரம்பிச்சுவீங்க. என்னத்துக்கு இவ்வளவு நேரம் போடுறேன்ட்டு? சரிப்பா, ஆல் த பெஸ்ட், நல்லா படிங்க. சும்மா ஏனோ தானே என்னைக்குமே படிக்காதீங்க, எந்த ஒரு வேலையா இருக்கட்டும் இதுதான் நம்ம லைஃப் அப்படின்னு நினைச்சு படிங்க. முடிஞ்ச அளவுக்கு இங்க இருக்க எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்டாஃபா வர என்னோட வாழ்த்துக்கள். கட்டளை ஓகே.